எங்களுக்கு எல்லாமுமாயிருந்த எங்கள் அண்ணன் பாவலர் வரதராஜன் அவர்களுக்கு சமர்ப்பணம். நமஸ்தே ஜகத்தாத்ரி சத்ப்ரஹ்மரூபே, நமஸ்தே ஹரோபேந்திர தாத்ராதிவந்தே, நமஸ்தே பிரபன்னேஷ்ட தானைகதக்ஷே, நமஸ்தே மகாலக்ஷ்மி கோலாபுரேஷி. தம்பி வெளியே போங்க. சரசுக்கு நான் கொடுத்த பவர், அவங்க அண்ணனுக்கு கொடுத்த பார்ட்னர்ஷிப் எல்லாத்தையும் இப்பவே கேன்சல் பண்ணி கையெழுத்து வாங்கிக்க. இந்த கழுதைய தொட்ட பாவத்துக்காக மாசம் 5000 மூஞ்சில தூக்கி எறிங்க. மாமா, என்னையமா போ சொல்றீங்க? ஒன்னையும் தாண்டி வாட்ச்மேன், வாட்ச்மேன் இப்ப வெளியில போறாங்களே, அந்த மூணு பேரையும் எந்த காரணத்து கொண்டு உள்ள விடக்கூடாது. பணத்துக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க, ஜாக்கிரதை. ₹10,000 ஹலோ, யாரே ராஜாவா? என்னப்பா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், குத்துக்கல்லு மாதிரி ஜாலியா இருக்கேன். உடம்பு பாத்துக்கப்பா. அம்மா எப்ப வர ஊருக்கு? என்னது, ஒரு வாரம் ஆகுமா? டேய், உடனே டிக்கெட் வாங்கிட்டு புறப்படுறா. ஓகே. வந்த வழி முக்கியம் இல்ல, செய்ய போற காரியம் தான் முக்கியம். வலது கால வைக்காத, நீ ரெண்டாவது தடவை ஆட்சி பிடிக்க சான்ஸ் கிடைச்சிருக்கு. இடது கால வச்சு வா. வணக்கம் மாப்பிள்ள. உங்களதான் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல, எதுக்காக வந்தீங்க? நீங்க சொன்ன சொல்ல நான் காப்பாத்திட்டேன். வாசல் வழியா நான் வரல, இவங்கதான் வந்தாங்க, நான் பின் வழியா வந்தேன். என்ன மாமா, இத்தனை வருஷமா நீங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் நான் வந்த ஒரே நாள் எங்களை வெளியே போ சொல்லிட்டீங்களே, நான் உங்களை தெய்வமா நினைக்கிறேன். அதுக்குதான் மாசம் 5000 தூக்கி எறிய சொல்லிருக்கல, அப்புறம் எதுக்காக வந்தீங்க? எங்க அக்காளுக்கு சோப்பு சிப்பு கண்ணாடி வாங்குறதுக்கு 5000 பத்தாது மச்சான், இதை வச்சு எப்படி அட்ஜஸ்ட் பண்றது? மாப்பிள, சரசு உங்ககிட்ட சேர்க்கும் போது 16 பெங்களூர் தக்காளி மாதிரி இருந்தது. அப்பவே வெளியே போடான்னு சொல்லி இருந்தா இந்த தக்காளி நல்ல வியாபாரம் பண்ணிருப்பேன். ஏண்டா என் உயிர் எடுக்கிறீங்க? 5000 வாங்கிட்டு போய் தொலைங்க. இத்தனை நாளா வீட்டுக்கும் ஆபீஸுக்கும் எஸ்டேட்டுக்கும் முதலாளிங்க மாதிரி இருந்துட்டான், இப்ப திடீர்னு வெளியே போக சொன்னா எங்களை யாரும் மதிப்பாங்க? அதனால
முதலாளி மாறி இருந்த நாங்க முதலாளி ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டோம். எட்ரா கைய மாப்பிள, என்ன சொன்ன? எட்ரா அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? எட்ரா கைய நீ அமெரிக்காவிலே எத்தனை வருஷம் இருந்துட்டீங்க? நம்ம தமிழ ஒண்ணும் மறந்துடலையே. என் மூச்சு இருக்கிற வரைக்கும் முத்தமிழ மறக்க மாட்டேன். கோயம்புத்தூர் பங்களாவில் நிறைய வேலை இருக்கு, போகலான்னா எஸ்டேட்ல இந்த பசங்க விடமாட்டாங்கிறாங்க. என்ன பண்றது? சின்ன முதலாளி வச்சா பரவாயில்ல, போறது சின்ன முதலாளிக்காரு மாதிரில. ஆமா அப்படிதான் தெரியுது. சரி நீ போயிட்டு, நான் வந்துடுறேன். ஏன் என்னாச்சு? இன்ஜின்ல ஏதோ பெட்ரோல் அடைக்கிது போட்டுருக்கு சார், ஒரு நிமிஷம் இருங்க பாத்துறேன். நீங்க ஒண்டி அடிப்படி இங்க இருங்க. இதெல்லாம் நம்ம எஸ்டேட் தான் சார். இஸ் இட்? ஆமா. குட். சிலு சிலு வென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள் மணல் வெடிக்குது, வெடிக்குது வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது. மலைமுடியினில் பனி வடியுது, வடியுது மண் மணக்குதம்மா. கலையழகினில் மனம் கரையுது, கரையுது கண் மயங்குதம்மா. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாடை கலையாமல் தலையாட்டும் அருவி.
பள்ளிக்குள்ள நீரோடை தாயை போல வாரி வாரி அண்ண நீலவானம் அதில் அத்தனை மேகம் நீர் கொண்டு காற்று ஏறி நீண்ட தூரம் போகும் காட்டோரம் மூங்கில் பூக்கள் வாசம் வீச காதோடு ஏதோ சொல்லி ஜாடை பேச கேட்கும் பார்க்கும் கூடாதோ தோளை தொட்டு ஆடாதோ பார்க்க பார்க்க ஆனந்தம் போக போக வாராதோ என் மனம் துள்ளுது தன் வழி செல்லுது வண்ண வண்ண கோலம் ஏய் மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி அலையாடை கலையாமல் தலையாட்டும் அருவி மலைமுடியினில் பனி வழியுது வழியுது மண் மணக்குதம்மா கலையழகினில் மனம் கரையுது கரையுது கண் மயங்குதம்மா மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி அலையாடை கலையாமல் தலையாட்டும் அருவி செல்லுது வண்ண வண்ண கோலம் ஏய் மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி அலையாடை கரையாமல் தலையாட்டும் அருவி மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி அலையாடை கரையாமல் தலையாட்டும் அருவி மலைமுடியினில் பனி வடியுது வடியுது மண் மணக்குதம்மா மலையழகினில் மனம் கரையுது கரையுது கண் மயங்குதம்மா மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி அலையாடை கலையாமல் தலையாட்டும் அருவி மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி அலையாடை கலையாமல் தலையாட்டும் அருவி என்ன ரெடியா ரெடி சார் குட் லெட்ஸ் கோ தம்பி தம்பி ஏ சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எஸ்டேட் பங்களாக்கா போறீங்க ஆமா அப்பா பார்க்கணும் அப்பா பார்க்கா என்னாச்சு ஒண்ணு இல்ல வாங்க போலாம் அப்பா சுகம் இருக்காங்கல்ல சொல்றேன் வாங்க போகலாம் உட்காருங்க உட்காருங்க டிரைவர் வண்டி கோயம்புத்தூர் பங்களா கூடு தம்பி உங்களுக்கு தகவல் கிடைச்சி நீங்க வந்து சேர வரைக்கும் பாடி தாங்காதுன்னு டாக்டர் சொன்னதுனால அப்பாவுடைய விருப்பப்படியே நாங்க எஸ்டேட்ல அடக்கம் பண்ணிட்டோம் தம்பி இப்ப நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் கொஞ்ச நாளைக்கு முந்தி சரஸ்ன்னு ஒரு பொம்பளை வச்சிருந்தாரு இல்லையா அந்த பொம்பளை அவன் மாமன் தம்பி எல்லாருமா சேர்ந்து ரொம்ப அக்கிரமம் பண்ணிட்டு இருந்தாங்க இது ஒரு நாளைக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சு போய் விரட்டிட்டாருங்க மறுநாளே அப்பா இறந்துட்டாருன்னு நியூஸ் எனக்கு வந்தது என்னால நம்பவே முடியல அதுக்கப்புறமா அந்த வீட்டுல அவங்க ஜாலி பண்ணிட்டு அட்டகாசம் பண்றாங்கன்னா இது இயற்க மரணமா இருக்காதோன்னு நான் சந்தேகப்படுறேன் என்ன சொல்றீங்க எனக்கு அப்படி தோணுது தம்பி அவங்களை இப்பவே அவசரப்படாது தம்பி அவங்க பணத்துக்காக எதையும் செய்யறவங்க அதனாலதான் சொல்றேன் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது என் படி நம்ம சேர்த்து எங்க இருக்கா இன்னைக்கு அவனுங்க எப்பேற்பட்ட சப்ளையரா இருந்தாலும் அவனுங்களை நான் உரத்துல நாஸ்தி பண்ணிடுறேன் பாரு வணக்கம்பா எவன்டா அவன் சப்ளையருங்க எவன் சப்ளையருங்க எஸ் ஐ ஆம் யூ யா நீதானா அந்த கோயில் தலையை நல்லா வாரி இருக்க என்ன இருக்க என்ன இருக்கா யோ உன்னை பத்தி ஏற்கனவே சைக்கிஸ்ட்ல கேள்விப்பட்டிருக்க யாருக்கு சப்ளை பண்ணாலும் பண்ணுமே ஓய ஆனா உனக்கு பண்ணவே மாட்டேன் ஏன் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் நீ என்னைய மிரட்டுடைய சொல்லியா பெருசா போச்சியா என்னையா சத்தம் கல்லாவில உட்காரவே விட மாட்டேங்கிறேன்
ஆஃப்டர் உன் கள்ள வேலை செய்யற கம்னாட்டி கைதைது இது எனக்கு சப்ளை பண்ண மாட்டேன்டியா கோச்சு கலக்கண்ணா ஏயா சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற முதலாளி இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது இவனுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க வேண்டாம் சப்ளை பண்ண முடியும் இட்லி வடை பொங்கல் சாதா தோசை நெய் தோசை ஊத்தப்பம் வெங்காய பஜ்ஜி இருக்கா இருக்க அது ஏன்டா முதல்ல என்கிட்ட சொல்லல நீ மறந்துட்டியா ஏன்டா மறந்த எனக்கே தெரியாது ஒரு பிளேட் வெங்காய பச்சி சீக்கிரம் குடியா இப்ப நான் காட்டுறேன் என்னையா சத்தம் முதலாளி வெங்காய பஜ்ஜி கேட்டா வெறும் பஜ்ஜி எடுத்து வந்து வைக்கிறான் முதலாளி வெங்காயம் இல்ல முதலாளி இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது இவனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அறிவு இருக்காய் உனக்கு வெங்காய பஜ்ஜியில வெங்காயம் இல்ல அப்படின்னு கேக்குறான் இது நியாயம் தானே என்ன தானே முதலாளி இன்னைக்கு வந்து வெங்காய பஜ்ஜி கேட்டான் பிச்சு பாத்துட்டு அதுல எங்க வெங்காயம்னு கேட்டான் நாளைக்கு வந்து மைசூர் போண்டா கேப்பான் பிச்சு பாத்துட்டு அதுல எங்க மைசூர்னு கேப்பான் அவ்வளவு பெரிய போண்டாவை நம்மளால சுட முடியுமா முதலாளி பத்தி தெரிஞ்சு போச்சு போங்கடா நீங்களும் உங்க ஹோட்டல்ல உங்க பஜ்ஜியும் சொஜ்ஜியும் உப்பும் ஏண்டா முன்சாமிய தவறிக்கு வாரி வந்தாடா இங்க எவனும் வரமாட்டானுங்க நான் கிளம்புறேன் டேய் உன்ன தாண்டா போன நான் புளிங்க அச்சு கட்சியில ரிக்ஷா ஓட்டுனுகிறேன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வண்டியில ஏறு இந்த வண்டி இல்லையா ஆமா இரு இனிமே இது எதுக்கு டேய் சேதுபதி இன்னமா குட்டான்னு வச்சுக்கடா உக்காரு உக்காரு என்னப்பா குளிருது எங்க அப்பா என்ன ரொம்ப நேசிச்சாரு அவரு படிக்கல நான் அவர் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக என்ன அமெரிக்கால படிக்க வச்சாரு அவர் குடிப்பாரு ஆனா தண்ணி போட்டு கீழே விடுற அளவுக்கு அவர் குடிகாரம் இல்ல ஒருவேளை இது கொலையா இருக்குமோ நான் சொன்ன உடனே என்னோட சந்தேகம் பலமாயிடுச்சு நான் இப்ப ராஜா வாங்க போனா சில உண்மைகளை கண்டுபிடிக்கவே முடியாது அதனால நீ என்ன மாதிரி ராஜா வாங்க போற உன்ன மாதிரி நானா கண்டுபிடிச்சிட்டானுங்கண்ணா அவங்க என்ன பார்த்ததே இல்ல நீ ராஜா சொன்னா அவங்க நம்புவாங்க கவலையப்படாதே நீ என்ன மாதிரி நடிக்கணும் அவ்வளவுதான் ஐயோ நான் தெருக்கூத்துல திரௌபதி வேஷம் தான் போட்டுக்கிறேன் உன் அமெரிக்க படிப்பு உன் ஸ்டைல் இங்கிலீஷ்ல நமக்கு வராதுப்பா அத பத்தி ஒண்ணும் கவலைப்படாத அங்க இருக்கவங்களுக்கு யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாது நான் நாலு வாரத்தை இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கறேன் அது சும்மா அடிச்சு விடு சொல் தந்திரியா அப்ப சரி ஓகே என்ன கட்ட வார்த்தையில பேசுற ஓ இங்கிலீஷ்ல ஓகேனா சரியான அர்த்தம் அப்படியா ஓகே நீ எப்ப வர்ற நீ அங்க போன உடனே நாலு நாள் கழிச்சு நான் வேலைக்காரனா அங்க வர்றேன் நீ எனக்கு வேலை கொடுக்கற நான் உன் கூட சேர்ந்து எல்லா உண்மையும் வெளியெடுக்க அக்கா புதுசா வர போற பையன் இந்த எஸ்டேட் பக்கமே வந்தது இல்ல அவனுக்கு இந்த எஸ்டேட் பத்தின விவகாரம் ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு ஏதாவது ஐச வச்சு நம்ம கைக்குள்ள போட்டுப்போம் அவன் அவ்வளவு பெரிய ஆளா நம்ம ஐச வைக்கிறியாம என் பேச்ச மீறுவானா மீறினா பெரியவருக்கு பால தெளிச்ச மாதிரி பயலுக்கு தெளிச்சிட வேண்டிதான் பால கார் வருது நீ போய் ஆராத்திக்கு ரெடி பண்ணு பயல ஒரு அமுக்கு அமுக்குவோம் செத்து அவங்க அப்பா இல்ல தம்பி உங்க அப்பா அப்படியா இந்த கேப் மாதிரி பசங்களை நான் பாத்துக்கிறேன் இங்கிலீஷ்
அமெரிக்காவில செத்தா இந்த மாதிரி அழ மாட்டாங்க. சைக்கிள் மாதிரி இருக்கு. யாரும் இந்த சவாரி அது உங்க சித்திப்பா? சித்தியா? அது நாங்கெல்லாம் வைக்கிறது இல்ல. அப்ப திங்கிறது இல்லையா? இது ஆரத்தி. ஆரத்தில அமெரிக்காவில வைக்கிறது இல்ல. ஆரம்பமே இப்படி இருக்கு. தம்பி அதான் ராஜாவோட அப்பா போட்டோ பார்த்து அழுது வச்சுக்க, அப்பதான் இந்த பசங்க நம்புவானுங்க. அசத்திடுறேன். இன்னொரு அமெரிக்கன் பழமொழி தெரியுமா? அள்ளி விடு. Ding dong bell, ding. Pussies in the bell. Avello jollo vaapa pola. Va, va. Alada naina. Udachi vasapattu aludutta. Alada thambi. Kalla thodaja. Ini main estate la nee thane gavanikano. Gavanikira. Ungala ellam gavanikittu thane la anchikiraara. Yaaru? Kadavula. America kadavula. Adhu seri. Vaanga nama office poi kanakku vadakalam paapom. Nonsense of the stupid of the idiot. Vandhadhu varadhama kanakku vadakke. Kathoraya? போய் நாலு மசாலோட ஒரு கப் சைனா டீ வாங்கி வா. அம்மாடியா, மத்தியானத்துக்கு நாலு பரோட்டா வர்த்தகரி சால்னா, ராத்திரி விஷயத்த அப்புறம் சொல்றேன். எனக்கு ஒரே தூக்கமா வருது. என்ன அசிங்கமா சோஃபாக்கு பழம் போட்டு வச்சுக்கிறீங்க? பெஞ்ச் எங்க? தம்பி பெஞ்ச் எல்லாம் மேல போட்டு வச்சிருக்க, அங்க வாங்க போகலாம். பெஞ்ச் கொஞ்சம் பெருசா இருக்குமா? இதுக்கு நான் சில நேரங்கள்ல பல்ட் அடிப்பேன். நல்லா அடி. அதுக்குதான். சரி வாங்க மேல போகலாம். பல்ட்டிங்கிறான் ரிச்சாங்கிறான் ஒண்ணுமே புரியல. சும்மா இருடா, காரியத்தை கெடுத்துற போல இருக்க. அமெரிக்கா பையன்டா. ஐயா புகழ்ந்து சொல்லி வைக்கணுமா? அப்படியா சொன்னா? அப்பால அப்புறம் தம்பி, என் பொண்ணு கல்யாணத்துக்கு 25,000 கேட்டிருந்தேன், அது 30,000 தரேன்னு சொல்லிட்டான். 25,000 கேட்டா 30,000 தரணும்னா? எவன் விட்டு பணத்தை எவன் குடுக்கறது? இதுக்கு முன்னாடி எவ்வளவு பணத்தை இந்த மாதிரி தனியா செலவழிச்சிருப்பானுங்க? இவனுங்களெல்லாம் ஒரு வழி பண்ணணும், உடம்பெல்லாம் துடிக்குது, ஆனா தனியா பண்றதுக்கு பயமாகுது. ராஜசேகர் எப்ப வரானோ எப்படி வரானோ. சரி நிறுத்து, நிறுத்தியா? நிறுத்து, நிறுத்து. என்ன செய்யலாம் அண்ணனுக்கு சாப்பாடா? யோ இறங்கி வாயா. உன்னதாயா? என்னையா இது திருவாத்த மாதிரி முழிக்கிற? இறங்கி வா. ஊருக்கு புதுசா? ஆமா, வீடு செலவுக்கா ஆளுகிட்டு மேல கூட்டு வந்தேன். இதா சின்ன வேலை ஸ்டேட்டா? ஆமா. இப்படியே 5 கிலோமீட்டர் நடந்து போனேன்னா வந்து சேர்ந்துரும். புறப்படு. 5 கிலோமீட்டரா? சின்ன மலை ஸ்டேட்ல கொண்டு போய் விடுறது தான் 30 ரூபாய் வாங்கினேன். சொன்ன வாஸ்தவம் தான். இப்ப செங்கமலை எங்கூட எஸ்டேட் வரும் சொல்லிருச்சே. வாங்க 3 பேர் சேர்ந்து போவோம். உன்னை நம்பி எப்படி ஒரு வயசு புள்ளி கூட்டிட்டு வருது? நீ போய் ஏத்தங்க போலாம். சரி கொஞ்சம் வருமா? என்ன என்ன விளையாடுற? என்ன இந்த வண்டியில ஏத்தலைன்னு சொன்னா வேற யாரையும் ஏத்தவே கூடாது. அவர் மேலே கை வச்சிட்டியா நீ? என்ன என்ன என்ன? இங்க பாரு, என்ன வண்டியில ஏத்தலனாலும் பரவாயில்ல, இந்த ஆள வண்டியில ஏத்த கூடாது. இந்தா சாப்பாடு, நீ என்னங்கிட்ட கொடுத்துரு. நடந்து போனதே உங்களுக்கு அறிவு வரும். தாராள புரியுங்க. யோ 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 யோ, இந்த சின்னமலை எஸ்டேட்டுக்கு எப்படி போனோம் அதாவது சொல்லுயா? சின்னமலை எஸ்டேட் என் வாழ்க்கைய கெடுத்துட்டேயா? பரவாயில்ல, இப்படியே மரத்துல ஏறினா வந்து சேர்ந்துருப்போம். என்ன இந்த ஊர்ல எல்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க. என்னங்க என்னங்க? ஏங்க என்னங்க? ஏமா ஏண்டி? நிமிஷம், கொஞ்சம் கூட ஈவு இறக்கலாம. எல்லாரும் இறக்கி விட்டீங்க. உங்க தாராள மனசுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த சின்னமலை ஸ்டேடியம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நடந்தே போயிடுவேன். சின்னமலை அது சுத்தி அப்படியே வந்து
படிக்க தெரியுமா? ஓரளவு தெரியும். அப்படி சுத்தி வாங்க. படிங்க. முதுகுல ஒண்ணும் எழுதலையே. யோ, கீழே படியா. ஆ, சின்ன மலை எஸ்டேட். நன்றி. நன்றி. இருட்டு இருட்டு. கூப்பிட்டீங்களா? நீங்க போங்க. போங்க. நன்றி. செங்கமலம், நான் ரொம்ப நாளா உன் மேல ஆசை வச்சிருக்கேன். அது உனக்கே தெரியும். தனியா இந்த காட்டுல நாம சந்திச்சிருக்கோம். இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன சொல்ற? நான் என்ன சொல்ல போறேன், கொஞ்சம் அப்படி வாங்க. ஏன் இங்கேயே நிக்கிறேன்? உங்க இஷ்டம். இந்த காட்டுக்குள்ள எங்க ஓடிடுவேன்? நீங்க தைரியமா போங்க. அப்படியே வந்தாலும் என்ன கிழிச்சிட போறாரு. இதெல்லாம் உனக்கு விவரமா எப்படி தெரியும்? எங்க அண்ணன் எஸ்டேட்ல தான் வேலை செய்யுது. அப்ப போய் ஏதாவது சொல்லும். அவன் நீ என்ன செய்யற? உங்க பக்கத்துல நின்னு பேசிட்டு இருக்க. அழகாவும் பேசுற, அழகாவும். இல்ல, நான் இனிமே இங்கதான் வேலை செய்ய போறேன், வந்து மறுபடியும் பாக்குறேன்னு சொன்னேன். என்னங்க, எஸ்டேட்டுக்கு போற சரியான வழி தானே? ஆமா. அன்புள்ள ஆதி மூலம் இந்த கடிதம் கொண்டு வரும் சேது எனக்கு வேண்டிய பையன், சரியான ஆள்.
ராஜதந்திரி நம் திட்டத்திற்கு மிகவும் உதவியாக இருப்பான். உபயோகப்படுத்திக் கொள்ளவும் இப்படிக்கு சாமிநாதன் ஆயர் ஐயரா. என்ன நடக்க போதோ? என்னது இந்த தம்பி கொண்டாந்தது? இந்த தம்பி ராஜாவின் பார்வை பக்கம். என்ன மாதிரி இது வந்து? இங்கிலீஷா தமிழா உருதா? தமிழ். Nonsense of the stupid of the idiot. நீ எப்படி அப்பாடா தம்பிய வேலைக்கு வச்சுக்க சொல்லி ஐயர் எழுதியிருக்காரு. என்ன வேலைக்கு வந்துக்கிறியா? ஆமா முதலாளி. அதான் இங்க ஏற்கனவே தண்ட சோறு பசங்க அமைக்க அமைக்க துணு நினைக்கிறானுங்களா? எங்க அந்த இன்னொருத்தன் காத்த வராயன் கோயிலுக்கு போயிருக்கான். பிரசாதத்துக்கு வேற கோயிலுக்கு போயிருக்கான். உனக்கு என்ன வேலை தெரியும்? இந்த கணக்கு வழக்கு எல்லாம் தெரியும் முதலாளி. அதான் கணக்கு வாய்க்கு கேக்கு மேக்கு பாக்குறதுக்கு இவங்கிறானே. உனக்கு சைக்கிள் டிஷா ஓட தெரியுமா? தெரியும் முதலாளி. மசாலோட சுட தெரியுமா? தெரியும் முதலாளி. அதான் மசாலோட சுட தெரியும் சொல்றாரு. அதான் ரிக்ஷா ஓட தெரியும் சொல்றாரு. நீ நம்ம காலையில தங்க எனக்கு எப்பப்ப வேலை செய்யணுமோ அப்பப்ப செஞ்சு கொடுத்துரு. வெள்ளிக்கிழமை நாள் அதுவுமா வந்துருக்குற? எப்படியா பாப்போம். இந்த வீடு? இந்த வீடு தான். அதானா? ஆமா ஆமா. உரு பிடிச்சிருக்குது. நான் வரலையா? வரியா? இப்பதானே வந்துருக்குற. வணக்கம். நீங்களா? நீங்க எப்படிங்க? பக்கத்து வீடுதா? பக்கத்து வீடு தானா? வசதியா போச்சுங்க. எதுக்கு? எல்லாத்துக்கும். இல்ல இல்ல, அது வந்து நீங்க தெரிஞ்ச ஆளாச்சே, நான் புது ஆளு, ஏதாவது வேணும் சொன்னா உங்ககிட்ட அப்பப்போ தெரிஞ்சு. அதானே. ஆமா, வந்த உடனே உனக்கு வேலை கிடைச்சிருச்சா? எப்படி? நம்ம முகராசி அப்படி. அதிர்ஷ்டம், வந்த உடனே உனக்கு வேலையும் கிடைச்சிருச்சு, வீடும் கிடைச்சிருச்சு. போக போக பாருங்க, எல்லாம் சொந்தமா ஒண்ணு. அது வந்து வந்த உடனே ஆரம்பிச்சு அவன் வேலைய பாரு. கஷ்டப்பட்டு எப்படியா நான் திறந்தது திறந்துட்டேன். இந்த சாவி உள்ள படுத்து உருளு போ. உருள்றதா? ஐயே, என்ன இது? வெறும் தரையா இருக்கு, படுக்கிறதுக்கு பாய் தலை கூட இல்ல. ரொம்ப குளிருமே, என்ன பண்ணுவ? ஐயோ, நீங்க சொந்த போய் இன்னும் குளிருதே. சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் என் வீட்ல இருந்து கொண்டு வந்துறேன். ஆமா, சாப்பாடு ஞாயிற்று போய் வந்துடுற. எதே? பெரிய ஆளுதா? வணக்கம் கவுண்டரே. வணக்கம். என்ன இன்னைக்கு காலங்காத்தாலே தோறது பக்கம்? அது ஒண்ணு இல்ல, இன்னைக்கு என் பொண்ணுக்கு பிறந்த நாள், வீட்டுல இருக்கோன்னு பார்த்தேன், வீட்டுல காணோம். சரி, தோட்டத்து பக்கம் வந்திருக்குமோன்னு பார்த்தேன், இங்கேயும் காணோம். நீ எங்கேயாவது பாத்தியா? நான் பாக்கலீங்களே. சரி சரி, நீ உன் வேலையை போய் பாரு. எங்க போயிருக்கோம்? ஏனப்பா, உன்ற பாட்டு கேக்குறதுக்காக நாங்க தண்ணி எடுக்கிறது விட்டு போட்டு வந்து நின்று இருக்கா? நீ வாட்டுக்கு பாட்டு போச்சுக்கு நிறுத்தி பாட்டிய. உன்ற மாம்பிள்ளை வந்தாதான் பாடுவியாக்கு. பாடுங்களா? ஆமா, கேளுக்க, அத பாடு. அடி ஆத்துக்குள்ள அத்தி மரம், அந்தியில பூத்த மரம், மொத்த மரம் எத்தனன்னு கூறு கூறு. நேத்திருந்து தொங்குதடி, குருவியெல்லாம் தங்குதடி, மரத்து மேல தூக்கன கூடு கூடு. அடி ஆத்துக்குள்ள அத்தி மரம், அந்தியில பூத்த மரம், மொத்த மரம் எத்தனன்னு கூறு கூறு. அட, நேத்திருந்து தொங்குதடி, குருவியெல்லாம் தங்குதடி, மரத்து மேல தூக்கன கூடு கூடு. ஆண் சிட்டுக்கு சோடி ஒண்ணு, சேர்ந்தது பொண்ணு, ரெண்டு சிட்டும் தான் சேர்ந்து கூடு கட்டுச்சு கண்ணு. ஆண் சிட்டுக்கு சோடி ஒண்ணு, சேர்ந்தது பொண்ணு, ரெண்டு சிட்டும் தான் சேர்ந்து கூடு கட்டுச்சு கண்ணு. கூட்டுக்குள்ள பாரு, அங்க குருவி எத்தனை கூறு. கூட்டுக்குள்ள பாரு, அங்க குருவி எத்தனை கூறு. அடியாத்துக்குள்ள அவன் ஆட்டம் பாட்டம் பாத்தீங்களா? என்னண்ணே? வராங்க. வரேண்ண. கூப்பிட்டீங்களா? சின்ராசு. என்ன சின்ராசு, காலையில பாட்டு, கையில வாழ்ப்ப தாறு வேற, ஒரே அமக்கல படுத்துற. ஐயா, உங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு நம்ம லட்சுமி பிறந்த நாள்? அப்படியா?
பிறந்தநாளுக்கே வெறுக்கையில போறாங்களா? அதான் வாழைத்தலோட போயிட்டு இருக்க. அதை பண்ணாச்சே பாத்தியா, எனக்கு அவ மாமா முன்னதான், எனக்கு அந்த யோசனை வரலையே. அதுக்கெல்லாம் மூளை வேணும். சின்ராசு சொல்றது என்ன சொல்லிட்ட? ஆமா, அந்த பழைய அவ்வளவு சிறுசா இருக்கு. ஓ பழமான சிறுசா பெருசாக்குறது முக்கியம் இல்ல, என்ன ருசிதான முக்கியம். ருசியா இருக்குங்கிற? ஆமா, இங்க குடு பாப்போ. அப்படியே கொண்டு லட்சுமிட்ட குடு போப்பா. போராசு சின்ராசு, இப்படியே போன நல்லா இருக்க மாட்டேன். எப்படி போனோம் என்ன சிரிக்கிறீங்க? செருப்பு பிஞ்சு போயிரும், ஜாக்கிரதை. வேலையை பார்த்துட்டு போகடி. என்னமாமா இதெல்லாம்? என் பிறந்த நாள் அதுவுமா? உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நீங்க இந்த கோலத்துல நிக்கிறீங்களே. என்ன செய்யணும் தெரியல, உங்களை பார்த்தா எனக்கு கோம் கோமா வருது. ஏன் பதில் பேசாம வந்துட்டீங்க? ஒரு நாலு கொடுக்க வேண்டியதானே? நாலஞ்சு பேரா இருந்தாங்க, எல்லாம் தடி பசங்களா இருந்தாங்க. என்ன அடிச்சுட்டா? கையில பெரிய அறிவாள் வச்சிருக்கீங்களா? ஒரு சீவு செய்ய வேண்டியதானே? இந்த சீவு வெட்டு துண்டல பாவம், எனக்கு பயம். மாமா, நீங்க இப்படி பயப்படுறதுனாலதான் அவங்களுக்கு எல்லாம் திமிர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. வேற ஒண்ணும் இல்ல, அத்தை உங்களை பயந்தாங்குளியா வளர்த்துட்டாங்க. யார் 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 கத்துறது? மாமா நீங்கதான். நான் தானே? யார் பயந்தாங்குளி? நேத்து ராத்திரி 12-13 இருக்கும் தனியா போயிருந்த தெரியுமா? பிறந்த நாள் இன்னைக்கு என்ன கொடுக்குதுன்னு தெரியல. இந்த சாரு. தேங்க்ஸ். என்னது? ஒண்ணும் இல்ல, சைக்கிள். கூட்டு ஏமாமா சைக்கிள் நிறுத்திட்டீங்க? என்ன குட்டி, என்ன தனியா வந்திருக்கற? ஏய் குட்டி, கிட்டினா பல்லெல்லாம் தட்டிடுவேன். இந்த பார் லட்சுமி, இந்த இடத்துல யாருமே இல்ல, நீ வேற கோபமா பேசுற. இப்ப நான் உன என்ன வேணாலும் பண்ணலாம். அது என்னமோ தெரியல லட்சுமி, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உன்னை தொடணும்னு என் உள் மனசு சொல்லுது. கல்யாணமா? எனக்கு கல்யாணம்னு நடந்தா அது என் மாமா சின்ராசோடதா. ஏன், நான் தாலி கட்டினா கழுத்துல முடிச்சு விழுகாதா? என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உன்ன மாதிரி காளி பசங்க கிட்ட நான் கழுத்தை நீட்ட மாட்டேன். ஏதோ அறியாத பொண்ணு புரியாம பேசிடுச்சு. சின்ராசு, இது உனக்கு தெரியுது. ஆமாண்ண. இந்த பிள்ளைக்கு தெரியுதா? தெரியல. இத உனக்கு சொல்றேன். என்ன பண்ண சொல்ற? எப்பவுமே என் வாழ்க்கையில நீ குறுக்க வரவே கூடாது. ஐயோ, உங்க வழியில நான் என்ன குறுக்க வர்றேன்? நீங்க இந்த வழியில போனா நான் அந்த வழியில போறேன். இத அவகிட்ட சொல்லு. நீங்க போன சொல்லுகிறேன். நீ சொல்லு, அப்புறம் நான் போறேன். அண்ணே, இந்த வழியில போனா நான் அந்த வழியில போறேன் சொல்லிட்டேன்னு வரட்டா? சின்ராசு, அண்ணே பாத்து பத்திரமா கூட்டு போடா. சரிண்ணே. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அப்படியாண்ணே. சரியாண்ணே. அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான், நீங்க சரியா சொல்றீங்க? நான் கொடுக்க வேண்டியதானே? பாதுக்கறேன்னு நினைச்சா நீ கல்யாணத்துக்கு ரெண்டு கணக்கம் போட்டிருந்த, அது பழைய காலத்து விஷயத்துக்கு ஒரு கணக்கம் பண்ணிட்டேன். அத்தை அத்தை அத்தை,
கொண்டு வர. வேணாமா, உங்க அப்பா பார்த்தா வீண் தகராறு வந்துரும். ஏன் இந்த வேகாத வேலை நீங்க கஷ்டப்படுறீங்க? சின்ரஸ் மாமா கிட்ட சொன்ன வாங்கிட்டு வர மாட்டாரா? ஐயோ, அவனு வெளியே அனுப்புறதுக்கே பயமா இருக்குமா. நேத்து கூட ஒரு நாயை பார்த்துட்டு பயந்து ஓடி வந்தா. நானும் என்னென்னமோ பண்ணி அவனை திருத்தணும்னு பாக்குறேன், ஒன்னும் சரிப்பட்டு வரமாட்டேங்குது. அத்த, சின்ரஸ் மாமாவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அது ஏன் பொறுப்பு. நீங்க பாருங்க, நான் இதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நீங்க எங்க கூட்டிட்டு போற? வாங்க பூசரையா. வாங்க வாங்க பூசரையா. தாய்த்து ரெடியா? தாய்த்தா பசிஷோ, எல்லாம் மறந்து தொலைச்சிட்டியா? தாய்த்தியா ரெடி? தாய்த்திடுங்க. 40 நாள் மந்திரம் சொல்லி அம்மனுக்கு பூஜை செஞ்சு விசேஷமா தயாரிச்ச தாயத்து. இந்தாங்க இந்தாங்க போங்க. கும்பிடுங்க. ஐயோ, இது நான் செய்ய வேண்டிய வேலைங்க. முதல்ல இதை தொட்டு கும்பிடுங்க. எதுக்கு? இத கட்டிக்கிட்டா உங்களுக்கு யானை பலம் வரும், மனசுல தைரியம் வரும். யாரு வந்தாலும் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. காங்கனு கூட வா. ஆமா சுப்பிரமணி. அது யாரு? பக்கத்து விட்டு நாய். ஐயோ, நாய் மட்டும் இல்லைங்க, இந்த ஊரே வந்தாலும் சரி உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. கட்டிக்கங்க. முதல்ல அந்த சுப்பிரமணியை அடிக்கணும். இப்ப எப்படி இருக்கு? ஒரு மாதிரிதான் இருக்கு. யாரையும் அடிக்காம போயிருக்கு. ஏய் கஞ்சாமி, வாடா இங்க. என்ன வேண்டேங்கிறான்? என்னடா வாடா போடான்னு கூப்பிடுற? டாவா என்னங்க சொல்ற சார்? போடா போடா போயிட்டா. வெளில செய்து இதெல்லாம் என்ன? இன்னும் உங்களுக்கு நிறைய கத்து கொடுக்கறேன். 1 2 3 சுண்டல் பயிர ஊற வச்சு 5 6 7 8 காலையிலே தின்று விட்டு 1 2 3 4 ரெண்டால் எடு குண்டால் எடு 5 6 7 8 பஸ்கி எடு குஸ்தி போடு 1 2 ஏஷ்டி எடுத்து 3 4 மறிஞ்சு கட்டி 1 2 மீசையத்தான் 3 4 முறுக்கி முறுக்கி சலமை எடுத்து சொல்லிட்டு சொல்லிட்டு ஆம்பளையா வளரு வளரு ஹோய் ஹோய். எங்கிட்ட மோதாதே நாராஜாதி ராஜனடா, பொம்புக்கு இழுக்காதே நாவீராதி வீரனடா. எங்கிட்ட மோதாதே நாராஜாதி ராஜனடா, பொம்புக்கு இழுக்காதே நாவீராதி வீரனடா. இனி தப்பாட்டம் என்னோடு ஆகாதே, அட அப்புறமா குட்டுப்பட்டு ஓடாதே. இனி தப்பாட்டம் என்னோடு ஆகாதே, அட அப்புறமா குட்டுப்பட்டு ஓடாதே. எங்கிட்ட முகாதே நாராஜாதி ராஜனடா, பொம்புக்கு இழுக்காதே நாவீராதி வீரனடா. முன்னால கோழ பின்னால வீர, பின்னாலதானே நான் ஆளாகினேன். எல்லாருக்கும் வீரம் கட்டாயம் உண்டு, எனக்கு அது கொஞ்சம் அதிகம் தம்பி. தப்பான வேலைக்கு என்னாலும் நானே எப்போதும் துணையாக ஆனதில்லை. தற்காப்புக்காக நான் போடும் சண்டை தப்பாக ஒரு நாளும் போனதில்லை. சரக்கு இருந்தா வித்து பாரு, தாட பேச்சு பேச வேணா. அடபிறப்பு எதுக்கு, நரம்பு சுருக்கும் உடம்பு வச்சமாக வேணா. வெட்டு வெட்டு கொஞ்சம் மோரம் கட்டு, அட தாங்கிட்ட கரட்ட 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 கரடா. எங்கிட்ட முகாது நாராஜாதி ராஜனடா, பொம்புக்கு இழுக்காது நாவீராதி வீரனடா. Thank you.
கத்தி கத்தி சண்டை வாய் வலிக்க போட்ட காத்தோட போகும் அது தேவையில்லை. கட்சி கட்டி ஆடும் ஆட்டம் இங்கு வேணா புத்தி கெட்டு போகாதே நீயும் வீணா. உன்னோட வாழ்க்கை உன் கையில் இருக்கு அடுத்தவன் கொடுத்தா அது நிக்காதப்பா. கஷ்டப்பட்டு வளர்ச்சி முன்னேற பாரு இஷ்டப்பட்டு எல்லோரும் பின்னால் வருவார். பதவி இருந்தா பத்து பேரு பணத்துக்காக நூறு பேரு காசுக்குத்தான் மதிப்பு இருக்கு மனுஷனுக்கு எங்கே இருக்கு. எனக்கு கட்சியும் வேணா ஒரு கொடியும் வேணா அந்த டங்கு டக்கர 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 டக்கரடா எங்கிட்ட மோதாதே. லட்சுமி நில்லுமா, நீ பாடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நல்லாவே ஆடுறியாமே. தேங்க்யூ டாடி. பல்லங்கள் எல்லாம் உடைச்சிருவேன். ஆடுறது பாடுறதெல்லாம் வீட்டோட வச்சுக்க. கண்ட பசங்களோட சேர்ந்து தெருவில் ஆடுறது தெரிஞ்சதே கைய கால முடிச்சு வீட்டுல உட்கார வச்சிரு. அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி சின்ராசு மாமா ஒண்ணு கண்ட பையன் இல்ல. உங்களுக்கு அக்கா மக, எனக்கு அத்தை மக. அந்த சொந்தம் எல்லாம் தலை முழுகி எவ்வளவு நாள் ஆச்சு. அப்புறம் உனக்கு மட்டும் என்ன அத்தை? ஆடு பக குட்டி உறவா? அப்பா ஆடும் ஆடும் பகையாவே இருக்கட்டும்பா, பாவம் குட்டிங்க ரெண்டுமாவது ஒன்னா சேரட்டுமே. இத பார், உன்னை படிக்க வச்சது என்ன எழுத்து பேசுறதுக்காக இல்ல, அனாவசியமான கற்பனைகளை வளர்த்துக்காத போ. அப்பா போ உள்ள. நெக்ஸ்ட் போடு கையத்து. ஒரு வருஷத்துக்கு குடும்ப பிரச்சனை தீந்தது. இந்தியாவில ஒரு ஆள் இல்ல அப்படி சம்பளம் கொடுக்க இல்ல. கையெழுத்து போட்டு 200 தான் குடுக்கறானுங்களா? எப்பவுமே இப்படிதான் நடக்குதா சொல்லையா? இந்த மாதிரி 2000-3000 கையெழுத்து வாங்கிக்கணும் மோசடி வேலை எவ்வளவு நாளா நடந்துகிட்டு இருக்குது? போலீஸுக்கு போன் பண்ணி போட்டோ வாங்கி உள்ள சொல்றேன். முதலாளி, நம்ம எஸ்டேட்ல நிறைய லாபம் வருது, அதெல்லாம் அப்படியே காட்டிட்டா சர்க்காருக்கு நிறைய நிறைய ஒலி கட்ட வேண்டியிருக்கும். அதெல்லாம் குறைக்கிறதுக்காகத்தான் இவங்க போய் கணக்கு எழுதுறாங்க. எல்லாம் நம்ம நன்மைக்காகத்தான். நன்மைக்குதான் அப்படியா? அவ்வளவுதான் பரவாயில்ல. ஒத்துக்க மாட்டேன். சர்க்காரு குடுக்க வேண்டியதா குடுங்க, தொழிலாளருக்கு குடுக்க வேண்டியதா குடுங்க. போய் இந்த பக்கம் நீ பணம் கூட்டணியாச்சு கையில எடுத்துக்கலாம். இங்க வாங்கடா. இந்த பார், நீ தாண்டா வவுச்சரு, இதுல எவ்வளவு சம்பளம் போட்டுக்கிறாங்களோ அதுக்கு கையெழுத்தோ கை நாட்டோ போட்டுங்க. ஒரு சாதாரண ரிக்ஷாக்காரனுக்கு தெரிஞ்சுக்க, ரிக்ஷாக்காரனுக்கு தெரிய வேண்டிய விஷயம் கூட உங்களுக்கு தெரியலையே. இந்த பார், மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுப்பாங்க, அதுக்கு கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போங்க. தொழிற்சங்க தலைவர் ரகசிய கூட்டம் போட்டுக்காருங்க. என் வார்த்தையை நம்பி நீங்க எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. உங்களுக்காக என் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் என் உயிரை கொடுத்தாவது உங்களுக்காக நான் பாடுபடுவேன். அதுக்காக நான் பல திட்டங்களா வச்சிருக்கேன், அதை நான் சொல்றேன். அதுபடி நீங்க நடக்கணும். என்ன சொல்றீங்க? எவ்வளவு தைரியம் இருந்தா இவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து ரகசிய கூட்டம் போடுவ. ஊரறிய உன்னை எங்க அனுப்பணுமோ
அங்க அனுப்புறான். கொண்டு வந்த பாடையில நீயா வந்து விடறேன்னு சொல்றப்போ நான் வேண்டாம்னு சொல்ல முடியும்? என்னடா சொல்றீங்க? ஆமா, ஒரு மொட்டை, ஒரு மீச, நாலு ஸ்கூல் பசங்க, அதுக்கு ஒரு தலைவன். இத பாருக்கண்ணா, நீங்க ஏழு பேர் சேர்ந்து என்ன அடிங்க, அதுல ஒரு அடி ஆவது என் உடம்புல பட்டதுன்னு வச்சுக்கோ, நானே பாடல போய் படுத்துக்குவேன். என்ன அப்படிங்கிற ஜூட்டா? நீங்க ஏழு பேர் சேர்ந்து ஒரு ஆளு அடிச்சீங்க, ஒரு அடி கூட என் உடம்புல படல. இப்ப ஒரே ஆளு ஏழு பேரையும் அடிக்கிற, ஒரு அடி கூட மிஸ் ஆகாது பாரு. தலைவன் எங்கப்பா? அடிச்சு தூக்கி பாடையில போட்டா இல்ல நீயா போய் படுத்துக்குவியா? இப்ப தூக்குங்க அவனா. ஏப்பா சேது, நீ எங்களுக்கு உதவியா இருப்ப, எங்க எதிரிகளை அடிக்கிறதுக்கு உறுதுணையா இருப்பேன்னு பார்த்தா நீ நம்ம ஆளுங்களே வெளுத்து கட்டிட்டியே. முன்ன பின்ன தெரியாத ஆள வேலைக்கு சேர்க்கும் போதே நான் சந்தேகப்பட்டேன், இப்படி எல்லாம் நடக்கும்னு. அக்கா, இந்த ஆள் நமக்கு சரிப்பட்டு வரமாட்டான், நாளைல இருந்து இவனை வேலைக்கு வரவானு சொல்லிடுக்கா. அது என்ன நாளைக்கு வரைக்கும் டைம் தர? டுடே அண்ணே. மைசெல்ஃப், எஸ் நம்ம ஆட்களையே நான் ஏன் அடிச்சேன்? நம்ம ஆட்கள் தொழிலாளர்கள் தலைவரையே அடிச்சிட்டாங்க, அது ரொம்ப ஆபத்து. இந்த மாதிரி ஆளுங்களை ஆரம்பத்தில் அடிச்சு வைக்கல, அப்புறம் நம்மளை வளர விட மாட்டாங்க. மிஸ்டர் ஆதிமூலம், நம்முடைய நோக்கம் தொழிலாளர்களை அடிக்கிறதோ தண்டிக்கிறதோ சுரண்டதோ இல்ல, நம்முடைய நோக்கம் இந்த எஸ்டேட்டையே சுரண்டது. முதலாளி விஸ்வநாதனுடைய எல்லா சொத்தையும் கையில எடுத்துக்கிறது. கொஞ்சம் அடக்கி வாசிப்பா. கையில எடுத்துக்கிறது? ஆமா. ஒருவேளை சின்ன முதலாளி ராஜாவுக்கு உங்க மேல கோபம் வந்து எஸ்டேட் விட்டு வெளியே போகும் வச்சுக்கோங்க, அப்போ தொழிலாளர் நம்மள விடவே மாட்டாங்க, நமக்கு சாதகமாவே இருப்பாங்க, நமக்காக போராடுவாங்க, நமக்காக ஸ்ட்ரைக்கே பண்ணுவாங்க, வர்ற உதவியையே தட்டி கழிப்பாங்க. மாமா, இந்த விஷயம் நமக்கு தெரியாமே போச்சே. அதான் முன்னாடியே சொன்னாரு, சில பேருக்கு மட்டும்தான் அறிவு இருக்கும். கரெக்ட். மிஸ்டர் அதிமுல சார், எஸ், யானைய குழி தோண்டிதான் பிடிக்கணும், மீன வலை வீசிதான் இழுக்கணும், யாரும் சொன்னதில்ல, பொண்ண கண்ணடிச்சுதான் அழைக்கணும். இந்த லாஸ்ட் ஐட்டம் நல்லா இருக்குப்பா. இன்னும் என்னவோ ஐட்டம் எல்லாம் வச்சிருக்கேன். நீ பெரிய ராஜதந்திரி போ. அதிமூலம் சார், பரவாயில்ல, இவ்வளவு பெரிய ராஜதந்திரி என்ன டேனே கூப்பிடலாம். கொஞ்சம் வால்யூம் குறைச்சிக்க, சுகமா இருக்கு. எனக்கு இந்த மந்திரம் எல்லாம் தெரியும். சரி சரி,
எனக்கு கொஞ்சம் வந்துருத்த சொல்லி கொடுப்பா. முதல்ல காட்டுற, அப்புறம் சொல்லி கொடுக்குறேன். சீக்கிரம் காட்டுப்பா. திரும்பி நில், நான் பாக்கணுமே. என்ன செய்ய போற? கைய தூக்கு. நானும் கூட என்னமோ நினைச்சேன், ஆனா தூள் கிளப்பிட்டிய. ஆமா, செங்கமலை என்னமோ உன்ன தேடிட்டு இருந்தது. எங்க எங்க? அந்த பீடி கூட சொல்றேன், அத பார், அங்க வந்துட்டு இருக்குது. அந்த செங்கல் எடுத்து கொடு. இந்த விஷயத்துல நான் ஏதாவது உதவணுமா? என்னமோ இப்ப தப்பிச்சுக்கிட்ட, இனிமே ஜாக்கிரதையா இரு. பம்புக்கு போன அடிச்சே கொண்டுடுவானுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தனியா இருக்கேன்னு தான். எங்க அண்ணன் இந்த எஸ்டேட் தொழிற்சங்க தலைவர், தொழிலாளிகளுக்கு நல்லது செய்யணும்னு கேட்டிருக்காரு. அது போட்டு அடிச்சுட்டானுங்க. கவலைப்படாத, நான் வந்துட்டேன்ல, உங்க குரல சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். பெரிய முதலாளி நினைப்பு. முதலாளிதான் அப்படின்னு வச்சுக்கோ. அது சரி, அப்படின்னா எங்க குறை எல்லாம் தீர்த்து வைப்பியா? உங்க குறை என்னன்னு சொல்லுங்க, சும்மா டக்கு டக்கு முடிச்சு கொடுத்துடுற. செய்வேல்ல, நாம சொல்றதா செய்றோம், செய்யறதா சொல்றோம். அண்ணே, முனுசாமினே, கண்ணசாமினே, ஆறுமுகனே, அக்கா எல்லாரும் வாங்க, வாங்க சீக்கிரம். என்ன சங்கமலா? இங்க பாருங்க, உங்க குறை எல்லாம் ஒண்ணு விடாம இவர்கிட்ட சொல்லுங்க, அவர் தீர்த்து வைப்பார். யாரு இவரா? யோ, உங்க குறை என்ன சொல்லுங்க ஐயா. உங்க அண்ணன் கிட்ட சொல்லியே ஒண்ணு நடக்கல, இவர் என்ன செய்ய போறாரு? இதுக்குதான் ஐயா, உங்களுக்கு உதவி செய்ய யாருமே வரமாட்டேங்கிறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் சொல்றதுதான் செய்வாரு, செய்யறதுதான் சொல்லுவார். இது எப்படி இருக்கு சொல்லுங்க. உங்க குறைகளை முதல்ல வந்துங்க. உன்னை யாரு மேன் சொன்னது? உக்காரு மேன். ராஜா சொல்றாருல, உக்காருப்பா. தொழிலாளர்களின் கோரிக்கை, இலவச மருத்துவமனை, ஓரம்ப பாடசாலை, லைப்ரரி, அனைத்து வசதிகளுடன் கூடிய வீடு, மயிலாப்பூர் வரைக்கும் முடியுமா? இதுக்கு நான் சம்பாதிக்கவே மாட்டேன். முதலாளி, நாம இது செய்யலன்னு சொன்னா தொழிலாளிங்க ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, அதனாலயே மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய் நஷ்டம் வரும். நல்லா யோசிச்சுக்கீங்க. ஆகட்டுமே. என்ன பின்னாடி கையா ஈ அடிக்கிற மசாலா அடைக்குதா? தம்பி, ரொம்ப நாளா அவங்க கேட்டுட்டு இருக்காங்க, நீங்க இந்த உதவி செஞ்சீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, உங்களை புகழுவாங்க, நல்ல வேலையும் செய்வாங்க. தொழிலாளர் ஜெயன்னு சொன்னாதான் நம்ம வாழ முடியும். மாமா. ஏமா? அவரு சொல்ற மாதிரி எல்லா சொத்தையும் தொழிலாளிங்க அமைக்கணும் போட்டாடுங்கன்னா மறுபடியும் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டணும். எங்க கொண்டு போய் உட்கார வச்சாலும் இந்த மசாலோட சேனா டீ சைக்கிள் ரிக்ஷா மறக்கவே மாட்டே. அடிச்சு என்ன இன்னொரு கண்ணு வீங்கிடும். ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல முதலாளி. நம்ம எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா? நம்ம எஸ்டேட்டோட மதிப்பே 30 கோடி, வருஷத்துக்கு வருமானமே 10 கோடி. இதுல 10 லட்சம் ஜுஜுபி கொடுத்தா என்ன ஆகும் சரின்னு சொல்லுங்களேன். இங்க பார், உள்ள வந்ததுல இருந்து பாரின் காச்சா குடுத்துருங்கிறானுங்க. காய்ச்சு இந்த சாப்பிடலன்னா வேலை செய்ய மாட்டேந்து. என்ன சொல்ற, 500 ரூபாய்? எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றிடுங்க. அப்படியே காலங்காதான் தொழிலாளர்களுக்கு வடகறியும் செட்டோசியும் கொடுத்துடுங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே. யா, உங்களுக்கு தேவையான வசதி எல்லாம் பண்ணி கொடுத்தீங்களே, எனக்கு ஒண்ணுமே இல்லையா? உனக்கு இல்லாமல? ஆனா நான் கொடுக்க போறது நீ ஏத்துக்குவியா இல்லையான்னு. நீங்க என்ன கொடுத்தாலும் நான் ஏத்துக்குவேன். நான் என்னைய கொடுக்கலாம் இருக்கேன். Chak 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 dudum chak 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 dudum chak chak wow.
ஒன்னு தாத்தா கொஞ்சம் கிளியே வைரமணி தேரிலே ஒன்ன வச்சி நான் இழுப்பே வைரமணி தேரிலே ஒன்ன வச்சி நான் இழுப்பே என்றுயிரே மஞ்சள் மலரே கொஞ்சம் கிளியே வந்து சேர்ந்ததம்மா நீசும் இடம் செந்தலிலே உந்தன் தூதும் வந்து சேர்ந்ததம்மா உடம்புல வச்ச சரக்க மண்டையில வைக்கல நான் வக்கீல் சார பார்க்க போறேன் விஸ்வநாத் சாகரத்து கொஞ்ச நாள் முன்னால விலை மதிக்க முடியாத கோடிக்கணக்கான பொருள்லாம் இருக்கு இதெல்லாம் பத்திரப்படுத்தணுமே என்கிட்ட கேட்டார் நான் தான் பேங்க் லாக்கர்ல வைக்கலாம்னு யோசனை சொன்னேன் ஆனா அவசரப்பட்டு நீங்க அவரை கொன்னுட்டீங்க தெரிஞ்சிருந்தா நிதானமா நாங்க கொண்டு இருப்போமே நீ சரியான அஞ்சாம் படையா முன்னாடி என்கிட்ட சொல்றது இல்ல சொல்லியிருந்தா எல்லாத்தையும் நீ அமைக்கிடுவிய நேக்கு என்ன லாபம் உனக்கு எவ்வளவு நகை வேணாலும் தரையா அது இருக்கிற இடத்த மட்டும் காட்டு இருக்கிறது கொஞ்சோண்டு பிளட்டி அதுவும் பிரஷர்ல ஏறுது அவசரப்படாத
இங்கதான் வீட்டுல எங்கேயாவது இருக்கும். ஆனா ஜமீன்தார் புள்ள இருக்கும் போது எப்படி எடுக்க முடியும்? நகை இருக்கிற ஏரியாவ நீ சொல்லிட்ட, பயப்படாத, அத கண்ண கோல் போட்டு எடுக்கிறதுக்கு நம்ம கைய சால் இருக்கு. சேதுபதி நீ தான் காப்பாத்தணும், தர்மத்தின் தலைவா. கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்க தெரியுமா? பட்டி வந்து மாமா திறந்து பாருங்க. ஆமா, எதை வச்சு திறக்கிறது? இதை வச்சு திறங்க. கஷ்டப்பட்டு தொடர்ந்த போட்டியில பழைய சுதந்திர காலத்துல செஞ்ச பழைய செருப்பு பொட்டியாடு ரப்பராலே செஞ்சிருக்காரு. பொட்டி எடுத்த லேட்டஸ்ட் டைப்பா இருக்குமா? எல்லாரையும் ஏமாத்ததுக்காக முதலாளி இப்படி ஒரு செட்டப் பண்ணிட்டு நகைங்களை வேற எங்கயோ மறைச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, நான் அதையோ கண்டுபிடிச்சிருவேன். சேத்து சேத்து என்ன, உனக்குதான் மந்திரம் எல்லாம் தெரியுமே, நகை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்ல. என் மந்திரம் எல்லாம் அமாவாசனைக்கு தான் வேலை செய்யும். ஓப்பா என்ன பாணி, ஒரே ஒரு தடவை சொல்லுப்பா, எங்க கஷ்டம் தெரியாம பேச. முயற்சி பண்ணதுல தப்பே இல்ல, கொஞ்சம் திரும்புங்க. ஏன் என்ன செய்ய போற? கைய தூக்குங்க. வேணாப்பா, மந்திரம் அமாவாசைக்கு வரட்டும். தின்னு தின்னு கையில பிரேக் போட்டா கப்புனு நிக்கும், கால போடுற போய் இறங்கும் போது கேட் வர இடிக்குது. என் வண்டியா இருந்தா என்ன சாப்பிட்டா இறங்கலாம். நான்சென்ஸ் ஆஃப் தி ஸ்டூபிட் ஆஃப் தி இடியட். யோ, பேசாம இந்த வண்டியை வித்துட்டு 10 பாயிண்ட் சைக்கிள் ரிக்ஷா வாங்கியா போயா. உனக்கு ராஜாகரே, நீ சொன்ன மாதிரி எல்லா நாங்களையும் எடுத்து போய் பேங்க் லாக்கர்ல என் பேர்ல போட்டுட்டேன், ரசீதோட ஒட்டுக்கிறேன். அது அப்படியே வச்சுக்கோ. சேத்து, நாம திட்ட போட்டபடி ஒண்ணுனா வெட்டடைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு. அப்புறம் இந்த ஆளுந்து நடைமுறை பார்த்தா ஐயர் சொன்ன மாதிரி எங்க அப்பாவை இவங்கதான் கொலை செஞ்சிருப்பாங்க. ராஜாகரே, அத அந்த ஆதி மூலம் கோஷ்டி வாயாலே வரவேசிட்டு அவனுங்களை என்னைக்கு ஒரு அமுக்கு அமுக்குறியோ அன்னைக்கு நான் இந்த கன்றாவை எல்லாம் கட்டி போட்டுட்டு பழைய சேதுவா பனியன் உள்ளுங்கிய கட்டிக்கின்னு சாராயக்கல்ல போய் உக்காந்துக்கின்னு நாள் புல்லா சல்பட்டா அசிட்டு சைக்கிள் ரிக்ஷா ஓட்டிக்கின்னு ஒரே குச்சியா ஊரை தெரிஞ்சுகிட்ட உலகம் புரிஞ்சுகிட்டான்னு பாருனோ அன்னைக்குதான் எனக்கு திருப்தி. சரி வா. சொத்து பூரா எனக்கு வரணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணு. கவலைப்படாத, இந்த கோல்மால் வேலை எல்லாம் நான் கரெக்டா முடிச்சிடுறேன். ஏண்டா மேல ஏற போது கூப்பிடுறேன், கீழே நிக்க போது கூப்பிட வேண்டியதானே? என்ன அப்படி தலை போற காரியம்? தலை போற காரியம் தான் மாமா, இத்தனை நாளா ராஜாவா நடிச்சுக்கிட்டு இருந்தானே அவனுடைய உண்மையான பேர் சேது. இத்தனை நாளா சேதுவா நடிச்சுக்கிட்டு இருந்தானே அவன் தான் ராஜா, இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசு.
உல்லாச உலகம் உனக்கே சொந்தம், செய்யட செய்யட செய்யடா நீ ஜல்சா, செய்யட செய்யட செய்யடா ஜல்சா, செய்யட செய்யட செய்யடா. ஸ்டாப், மகாராஜாக்கு ரிக்ஷா தள்ளுறீங்களா? நாங்க தள்ளிக்கிறேன், நீங்க போங்க. ரிக்ஷா ஓட்டுறீங்களா? சைக்கிள் ரிக்ஷா ஓட்டினாதான் எனக்கு உடம்பே குழு குழுன்னு இருக்குது. எல்லாரும் பார்க்க வந்துக்கிறீங்களா? அமெரிக்கால எனக்கு இதுதான் பொழுது போக்கு. முதலாளி அமெரிக்கால எங்க தங்கிருந்தீங்க? Nonsense of the stupid of the idiot. அத பத்தி உனக்கு என்ன? இல்ல, மோதத்தை பார்த்தா அமைஞ்சுக்கிற மாதிரி தெரியுது, அதனால கேட்டான். இங்க வா. என்ன வர வர மரியாதை எல்லாம் குறையுது, குச்சிக்கிறியா? இனிமேதானே நாங்க உங்களுக்கு மரியாதையே செய்ய போறோம். சேது கண்ணா, சேதுவா? நான் ராஜா. இல்லடே, பிச்சைக்கார பையலாம் ராஜா வாயிட்டா நாடு தாங்காதுப்பா. நீ யாரு என்னங்கறதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். ரொம்ப விருப்பமா கேப்பிய, அதெல்லாம் கொண்டாந்துருக்கோம். கடைசியா சாப்பிட்டுக்க. இந்தா மசால் வடை. இந்தா டீ. ஆசை தெரியக்கூடிய மரியாதை நடந்துக்குங்க. உங்களை எல்லாம் ஊரை விட்டு விரட்டிடுவேன். ராஜா என் ஃப்ரெண்ட், நான் எது சொன்னாலும் செய்வான். அவன் என்ன கிளிக்கிறான்றத பாப்போம். தள்ளு ஆரம்பிச்சாம. அண்ணே, அண்ணே, என்னப்பா? முதலாளி ஆதி மூத ஆளுங்க எல்லாம் அடிச்சு சித்திரவதை பண்றாங்கண்ணே. எங்க? பண்ணாத்தி பாறை கிட்ட. சும்மா கத்தாதற, தள்ளி விட்டா நீயும் சைக்கிள் வச்சா சுக்குனோர போயிடுவீங்க. என்ன தள்ளிடாதீங்கடா, ராஜா கிட்ட சொல்லி என்ன விடுதாலும் உங்களுக்கு செய்ய சொல்றேன். எங்களுக்கு பிச்சை எடுத்து பழக்கம் இல்லடா நாய. உன்னை இப்படி கொல்ல மாட்டோம். இப்படி கொன்னா ராஜா மேல பழி போட முடியாது பாரு. ராஜா மேல பழியா? ஆமா. ராஜாவுக்கு சொந்தமான நகைகளையும் கோடிக்கணக்கான ரூபாயையும் திருடி உன் பேர்ல பேங்க்ல போட்டுக்கிட்ட. அதனால ஆற்றப்பட்ட ராஜா உன்னை தீர்த்து கட்டிட்டாருன்னு கதையே மாத்திருவோம். நீங்க செஞ்ச சதியில நீங்களே மாட்டிக்கிட்டீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாக போற. நீ செத்த பிறகு ராஜா இங்க வருவான். நாங்க ஏற்பாடு செஞ்சிருக்க ஆளுங்க சுத்தி இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து, ஐயோ எங்க முதலாளியை சேர்ந்து கொண்டுட்டானே அலருவாங்க. எல்லா தொழிலாளிகளுமா ஒண்ணா சேர்ந்து ராஜாவை அடிச்சே கொண்டுடுவாங்க. எப்படி எங்க திட்டம்? அதிமல்லாத கட்சி பெற்று இல்லாட்டி மாட்டிக்குவோம். முதலாளி ராஜா வந்துகிட்டு இருக்கான். ராஜா வந்துட்டு இருக்கான். ஓடு 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 ஓடு. சீதா, சீதா, இந்த குத்தது யாரு? ராஜா. சீதா இருந்து போயிடு. உனக்கா ஆபத்து சேது. இதுவரையில் நடந்த விசாரணையில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். ராஜா தன்னுடைய எஸ்டேட் ஊழல் விவகாரங்களை தெரிந்து கொள்வதற்காக சேதுவை ராஜாவாக நடிக்க ஏற்பாடு செய்தார். சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட சேது சமயம் பார்த்து ராஜாவுக்கு சொந்தமான கோடிக்கணக்கான மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடித்து பேங்கில் தன் பெயரில் டெபாசிட் செய்திருக்கிறார். இதற்குண்டான ரசீது ஏற்கனவே கோர்ட்டாரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஆகவேதான் நடிப்பதற்காக அனுப்பப்பட்ட சேது தனக்கே துரோகம் செய்ததை அறிந்த ராஜா ஆத்திரப்பட்டு சேதுவை தனியே காட்டிற்குள் அழைத்து சென்று கொலை செய்திருக்கிறார். இதை கண்ணால் கண்ட சாட்சியம் ஏற்கனவே சாட்சியம் அளித்திருக்கிறார்கள். ஆகவே நண்பனை திட்டமிட்டு கொலை செய்த குற்றத்திற்காக கோட்டார் அவர்கள் அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். நண்பனை திட்டமிட்டே ராஜா கொலை செய்ததால் குற்றம் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆகவே
இபிகோ 302 செக்ஷன் படி அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனையை ராஜாவுக்கு விதித்து தீர்ப்பளிக்கிறேன். நான் ராஜமுதன் வேலையில ஒழுங்கு பண்றீங்களா? நடக்குது செல்ராஜ், நீ ஏன் சும்மா படுத்துருக்க? கால் மேல கால் போட்டு படுத்துக்க. மறந்துட்டேன். என்ன இங்க இருக்கீங்க? விவசாயம் பாத்துட்டு இருக்க. படுத்துக்கிட்டா? அவன் விவசாயம் பண்றாங்க, நான் பாத்துட்டு இருக்கேன். ஐயோ மாமா, மாமா நாளைக்கு அந்த காங்கை அவங்க சொந்தக்காரங்களோட வந்து என்ன பொண்ணு கேட்க வரா. அப்படியா? பெரியவங்க எல்லாம் வச்சு பேசி வெத்தலை பாக்க மாத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மீறவே முடியாது. ஊர் வழக்கம் அப்படி. அப்படியா? நீங்களும் மரம் மாப்பிள. அப்படியா? உங்களுக்கும் உரிமை இருக்கு இல்லையா? அம்மாவை கூட்டிட்டு வாங்க. ஐயோ, எங்க அம்மா உங்க அப்பா கிட்ட பேசவே மாட்டாங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்படியாவது கால கையில விழுந்து அம்மாவை கூட்டிட்டு வரணும். அப்படியா? அப்படித்தான். அம்மா, ஏன் கால விழுந்து என்னடா பிரயோஜனம்? லட்சுமி நம்ம வீட்டுல விளக்கேத்தி வைக்கணுங்கிற ஆசை எனக்கு மட்டும் இல்லையா? அங்க போனா உன் மாம வான்னு கூட சொல்ல மாட்டான். வாசப்படியிலே நிக்க வச்சு பேசுவான். நாலு பேருக்கு முன்னால நாம தான் அவமானப்பட்டு திரும்பணும். ஐயா, லட்சுமியே சொன்னாமா? நீ அம்மாவை கூட்டிட்டு வா. நாலு பேருக்கு மத்தியில நான் சின்ன ராஜாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ற, அப்ப யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு அடிச்சு சொன்னாமா? அவளே அப்படி சொல்லும் போது நாம கவலை பண்ணோம். நீ மருமக அப்படியா சொன்ன? ஆமாமா. அப்படின்னா ஒரு கை பாத்துருவோம். எங்க நலமுத்துக்கு ஒன்ற, நீங்களே பேசிட்டு இருந்தா இப்படி? உங்க சம்சாரத்துடைய தம்பி கங்கையன் உங்க பொண்ணை கல்யாணம் முடிச்சுக்கிற கேட்டு வந்து உட்காந்துருக்கான்ல, உங்க அபிப்பிராயம் என்ன? என்னையா பெருசா அபிப்பிராயம்? அதுக்காக தானே உங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சிருக்கிற. இத பார், 1,00,000, 2,00,000, 50,00,000 ரூபாய்க்கு ஒரே வரிசு. அங்க பாத்தியா, 25,000 ரூபாய் பணம், தாலிக்கு மட்டும் 10 சவரன் பட்டு புடவை. அப்புறம் என்ன, யாராவது நல்ல வார்த்தை சொன்னீங்கன்னா தட்ட மாத்திக்கலாம். ஏமா, உங்களுக்கு எல்லாம் சம்மதம் தானே? ஏ, உங்களுக்கு எல்லாம் அப்புறமா வில்லங்க சொல்லக்கூடாது. சொல்லிட்டேன். உரிமை நானும் லட்சுமியைதான் தைரியம் இருந்தா நான் கூப்பிடாம என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சி நான் முடிவு பண்ண மாப்பிள்ளைய கைதிட்டு அடிப்பேன்.
எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் அம்மா மேல கை வைப்பா. என் அம்மா மேல எவன் கை வச்சாலும் சரி அழிச்சிடுவேன். யாரா உன்ன கூப்பிட்டது? உன் பொண்ணுதான். உன் பொண்ணு லட்சுமி கூப்பிட்டா இங்க வந்தோம். எப்போ உன் பொண்ணு பத்து பேர் மத்தியில என்னத்தான் கட்டிக்க போறேன்னு சொன்னாலும் அப்போ உண்மையான தகப்பனா நீ இருந்தா என்ன கூப்பிட்டு பிரசம் போட்டிருப்பேன். இல்லன்னா நாக்கு பிடிங்க சத்திருப்பேன். நான் நாக்கு பிடிக்கிட்டு சாகனமா? என்கிட்ட பொண்ணு கேட்டு வந்தியே அதுக்கு நீ நாக்கு பிடிக்கிட்டு சாகனண்டா? உனக்கு என்ன அருகத இருக்கு? அங்க பார், பட்டு சட்டை, பட்டு வேஷ்டி, கழுத்துல செயின், உனக்கு கருப்பு கட்டம் போட்ட சட்டை, கருப்பு கரை போட்ட வேட்டி, கழுத்துல கொட்டை, கையில செம்பு கம்பி, அங்க பார் தட்டுல பார், பட்டு புடவை, நகை, 25,000 காசு, 25,000 ரூபாய். இப்ப சொல்ற கேளு, இன்னும் எண்ணி 30 நாளுக்குள்ள 50,000 ரூபாய் கொண்டு வந்து உன் மூஞ்சில தூக்கி போட்டு உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டி அவளை கூட்டிட்டு போகல. என் பேர் சின்ன ராஜாவே இல்ல. நீடா மானஸ்த, எல்லாரும் கேட்டுங்க, எண்ணி 30 நாளைக்குள்ள 50,000 ரூபாயும் வரல, 31வது நாள் தாங்க என் மாப்பிள்ள, அதையும் மனசுல வச்சுக்கிட்டு சவால் போடு. சவாலா? சவால். மாமா நிறுத்தா, 30 நாள் இல்லடா, 30 வருஷமானாலும் அவனால 3 காசு கொண்டாட முடியாது. நீ தாண்டா என் மாப்பிள்ள. மிஸ்டர் மாதவன், நாளைக்கு சுதந்திர நாள், கைதிகள் எல்லாம் சுத்தமா டிரஸ் பண்ணி பத்திரமா கிரவுண்ட் கூட்டிட்டு சுதந்திர தினங்கிறதுனால மறைந்த தலைவர்களுக்கு நாம் அஞ்சலி செலுத்துவோம். எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துடலாங்களா? குழந்தைய காணுங்க. குழந்தைய காணுமா? கஜிம் என்ன பிரச்சனை? கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதுக்கு 50,000 ரூபாய் பணம் வேணும். ராத்திரி 12 மணிக்கு அதுவும் தனியா ஒரு ஆம்பளை வெளியே வருதா? நான் மாட்டேன். மாமா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன முக்கியமான விஷயம் பேசணும்? நீங்க வாங்க, நான் சொல்றேன். இப்படி சொன்னா நான் வர்றேன். என்ன அது, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே சவால் விட்டுக்கிட்டு இருக்கான். அவனை எங்க தேடினாலும்
கண்டுபிடிக்கவே முடியலையே. நம்ம ரெண்டு பேரும் தான் வீதியெல்லாம் சுத்திக்கிட்டே வர்றோம், அவனை காணும். ஓ, இங்க ஒருத்தன் வர்றான், அவனை கேப்பமா? யோ, அண்ணே, அவன் தானே? அவன் தான். இல்லையா? அந்த பக்கம் போய் பாரு. வராம இருந்திருவீங்களோன்னு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டு பணத்தையும் எடுத்து கொடுத்து என்னையும் ஏமாத்த பாக்குறியா? ஏன்பா சின்னராசு, அன்னைக்கு என்னமோ பெருசா எல்லார் முன்னாலையும் 50,000 ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன்னு சவால் விட்டு போனிய, இன்னைக்கு இந்த இருட்டு நேரத்துல திருட்டுத்தனமா வந்து என் வீட்டுலயே பணத்தை அடிச்சுட்டு போலான்னு பாக்குறியா? இதோ இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணி உன்னை புடிச்சு கொடுக்கணும். இல்லையா பா? அப்ப வேண்டப்பா, சொல்றது கேளுங்க. அப்ப ப்ளீஸ் வேண்டப்பா, அப்ப ப்ளீஸ் பா, வேண்டாம். எப்படியோ வந்துட்டோம். லக்ஷ்மி, என் லக்ஷ்மி, லக்ஷ்மி. இவன் இன்னும் போகலையா? போலீஸ் வந்தாதான் போவான். லக்ஷ்மி, என் லக்ஷ்மி. யூ, கத்தாதீங்க. இப்ப என்ன லக்ஷ்மி லக்ஷ்மிங்கிறீங்க? பணம் கொடுத்தப்ப வாயிட்டு போக வேண்டியதானே? பணமா? ஐயோ, அப்பா போலீஸுக்கு போன் பண்ணிட்டு இருக்காரு. போலீஸா? நானா தப்பண்ண? போங்க மாமா. ஐயோ, இதே பயப்படுமா? நானா தப்பண்ண? சரியா என்ன வர சொல்லிட்டு எப்பமா போலீஸ புடிச்சு குடுக்க சொல்றியா? அதெல்லாம் உடனே பாட்டே சொல்ல, நம்பவே பண்ண நம்பவே கூடாது. அதனாலதான் இந்த 16-17 வயசு பொண்ணுகளை நம்பவே கூடாதுங்கிறது. சிவப்பு சட்டை தானே போட்டு வந்தாரு, இப்ப கருப்பு சட்டையோட போறாரு. எப்படி அவளே ஒரு சொன்னா அவளே மறுட்டா? புத்தி கிதி கெட்டு போச்சா? நான் முதலே சொன்னேன் நிறைய படிக்க வேண்டாம். நானே 50,000 ரூபாய் எப்படிடா சம்பாதிச்சிருக்கேன்? தம்பியா, யாரு யாரு என்ன திறமை இல்லையே? ஏன் பையன் இருக்குமா? ஏன் பயமா இருக்க? என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, கடவுள் இருக்கா? இல்லப்பா, நானும் இந்த மாதிரி மனுஷன்தான். நீ என்ன மாதிரி இருக்கிய? ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் எப்படி இருக்க முடியும்? அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. காலை காட்டு. மனுஷன்தான் இருந்தாலும் நாளை காலையில் வெளிச்சத்துல பாக்குறேன். அப்ப உனக்கும் லட்சுமிக்கும் கல்யாணம் நடக்க வேண்டாமா? உனக்கு எப்படி தெரியும்? அந்த 50,000 ரூபாய் பிரச்சனையும் எனக்கு தெரியும். ஆமாப்பா, நானும் தேதமா சமாள் போட்டேன். இப்போ என்னடா, ஊர்ல ஒருத்தன் கூட வேலை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஒருத்தன் கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறான். நீ மட்டும் நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன்னா 50,000 ரூபாய் இல்ல 50 லட்சம் தர்றேன். 50 லட்சமா? வேண்டாம் வேண்டாம், எனக்கு 50,000 ரூபாய் கொடுத்தா போதும். நான் லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக உயிரே கொடுக்க தயாரா இருக்கேன். நீ உயிரை கொடுத்துட்டேன்னா லக்ஷ்மி எப்படி கல்யாணம் பண்ணிக்குவேன்? நீ ரொம்ப புத்திசாலியா இருக்க, நான் என்ன செய்யணும் சொல்லு? எனக்காக நீ ஜெயில 15 நாளைக்கு இருக்கணும். ஜெயிலா? அப்ப நீ திருடனா? அம்மா அம்மா, என்னை பார்த்த திருட மாதிரி தெரியுதா உனக்கு? இல்ல, நான் செய்யாத ஒரு குற்றத்துக்காக என்ன அநியாயமா ஜெயில போட்டாங்க, நான் தப்பிச்சுட்டு வந்துட்டேன். இப்ப எனக்கு பதிலா
நீ ஜெயிலுக்கு போகணும். நான் ஜெயிலுக்கு போயிட்டா குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருவ. நீ குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டா உனக்கு லட்சுமிக்கு கல்யாணம். எனக்கு லட்சுமிக்கு கல்யாணம், எனக்கு லட்சுமிக்கு கல்யாணம். இப்ப நான் என்ன செய்யணும்? கிட்ட இருக்க போலீஸ்ல போ, அவங்களும் பிடிச்சுக்குவாங்க. இப்ப இருட்டா இருக்கு, நான் காதல போறேன். ஆனா ஒண்ணு, எனக்கும் லட்சுமிக்கும் கல்யாணம் நடக்கும் போது அந்த திருட்டு பைய மாமனை மட்டும் உள்ள விடக்கூடாது. என்ன வட்டா? நீ நிச்சயமா 15 நாளுக்குள்ள வந்து என்ன விடுதலை ஆக்கிடுவே இல்ல? அந்த சாமி மேல சத்தியமா, 15 நாளுக்குள்ள வந்து நான் ஒன்னு விடுதலை ஆக்கிடுவேன். சாமி மேல சத்தியமா, வா நாளைக்கு காலையில போலீஸ் போயிடுறேன். நீ போ, எனக்கு போ, குற்றவாளி கண்டுபிடி, போ. முடிஞ்ச மாமனையும் சேர்த்து உள்ள போட்டுடு. எனக்கு லட்சுமிக்கு கல்யாணம், எனக்கு லட்சுமிக்கு கல்யாணம். அப்பாடா, யோ ரெண்டு பத்தல கூட ஓசிலே வாங்கி பழக்கம்யா. உங்ககிட்ட வந்து நான் கேக்குறேன் பாரு, என் புத்திய சோட்டால அடிக்கணும். யோ நான் மட்டும் ராஜா? வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம். 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 இங்க பாரியா, நான் மட்டும் ராஜாவை புடிச்சிட்டேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் என்னுடைய லெவலே வேறய்யா. நல்லா பாருங்க, என்ன தெரியல? ஏயா நோண்ட நோண்டி நோண்டி புண்ணாய்க்கிறாத ஐயா. என்ன தெரியல? என்ன ஐயா? நான் போலீஸ்கார ஐயா. யோ வாயா உள்ள போற. ஏயா கல்லால அடிச்சா? யோ நல்லா பாரியா, என்ன தெரியல? தெரியலையா ஐயா? இப்பதான் பேசிட்டு இருந்தீங்களே, ஜெயிலிருந்து ஓடி போயிட்டா ராஜா, அவன் நான் தாயா? ஆமா புடிச்சுக்கோயா. சாட்சாத் நீயேதான். புடிச்சுக்கோயா. யோ யாரும் தகவல் கொடுக்காம என்னால பிடிக்க முடியாது ஐயா. யோ ஒரு தப்பு பண்ணாத என்ன புடிச்சு உட்கார வச்சிருக்க? அரெஸ்ட் பண்ணியா? புடிச்சுக்கோ, புடிக்கிற. ஜெயிலா? இது கேட்டு ஜெயில உள்ள இருக்கு. நட அண்ணையாரு குருக்காவா? என்னடா சொன்னா இது? எல்லாம் இங்க அடிக்கவே வராங்க. இன்னும் 15 நாளைக்கு எப்படி உங்ககிட்ட சமாளிக்க போறேன் சார்? நடந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டேன். இந்த ஊர்ல நீங்க தான் பெரிய வக்கீல், நீங்க தான் என்ன எப்படியாவது காப்பாத்தணும். சரிதாம்பா, நான் தமிழ்நாட்டிலேயே பெரிய கிரிமினல் லாயர் தான். பெரிய கிரிமினல் கேஸ் எல்லாம் ஜெயிச்சிருக்கேன். மேல அப்பீல் பண்ணலான்னா இந்த கேஸ்ல கிரவுண்டே இல்லை. நீ கோடிக்கணக்கான ரூபாய் பொறுமானம் உள்ள நகைகளை சேது கூட்ட கொடுத்து பேங்க்ல டெபாசிட் பண்ண சொல்லிருக்க. அந்த சேதுவே நீ தான் கொலை செஞ்சேன்னு எத்தனை தொழிலாளிகள் ஐ விட்னஸ் கொடுத்துருக்காங்க தெரியுமோ? போரும் போராத்துக்கு கொலை செய்யப்பட்ட கத்தியில உன்னுடைய கைரேகை அழுத்தமா பதிஞ்சிருக்கு. வேற வழி இல்லையா சார்? ஒரே ஒரு வழி இருக்கு. ஆதிமூலம் குரூப்ல இருந்து ஒத்தனை அப்ரூவர் ஆக்க முடிஞ்சு அவன் வாக்குமூலம் கொடுத்தான்னா நீ தப்பிக்கலாம். இதெல்லாம் நடக்கிற காரியமாப்பா. நடத்தி காட்டுற. ஏமா என் மகன் சின்ரஸ பாத்தீங்களா? இல்லீங்கம்மா, பாக்கல. ஐயோ எங்க போனான்னு தெரியல. ரெண்டு நாளா ஆளையே காணோம். நான் எங்க போய் தேடுவேன்? அம்மா கடிச்சனா? யாரு கேட்டாலும் தெரியலன்னு சொல்லுவாங்க. புரியலையே. என் பாடி, என் மகன் சின்ரஸ பாத்தீங்களா? அவன் பிறந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம். அவனை சுத்தி எப்பவும் 10 பேர் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. தட்டுங்கயா. இதான் தட்டு. புரியலையா? போறீங்க எல்லாரும் உங்க செல்லுக்கு போயிட்டாங்க, நீங்க வெளியே சுத்திக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் ஓடி பிடிச்சு விளையாடுறீங்க. இது ஜெயில நினைச்சீங்களா இல்ல விளையாட்டு மைதானம் நினைச்சீங்களா? ஐயோ சார் உங்களுக்கு ஒண்ணு தெரியாதா? நீ சொல்லுப்பா. உலக வாழ்க்கையே வெறும் ஜெயிலு வாழ்க்கைதான், இங்கே உலகம் பேரெல்லாம் அதில் கைதி போலத்தான். உலக வாழ்க்கையே வெறும் ஜெயிலு வாழ்க்கைதான், இங்கே உலகம் பேரெல்லாம் அதில் கைதி போலத்தான். இதில் சோறுக்குள்ளே எங்களை போட்டு அடைச்சு வைக்கணுமா? அதில் கம்பி போட்ட கதவு மூடி பூட்டி வைக்கணுமா? இதில் சோறுக்குள்ளே எங்களை போட்டு அடைச்சு வைக்கணுமா? அதில் கம்பி போட்ட கதவு மூடி பூட்டி வைக்கணுமா? செஞ்சி வந்தோம் அட ஜெயிலர் ஐயா, என்ன குத்தம் செஞ்சி உள்ள வந்தாரு? ஜெயிலுக்குள்ள நாங்கள் எல்லாம் குத்தம் செஞ்சி வந்தோம் அட ஜெயிலர் ஐயா, என்ன குத்தம் செஞ்சி உள்ள வந்தாரு? உலக வாழ்க்கையே வெறும் ஜெயிலு வாழ்க்கைதான், இங்கே உலகம் பேரெல்லாம் அதில் கைதி போலத்தான். இதில் சோறுக்குள்ள எங்களை போட்டு அடைச்சு வைக்கணுமா? அதில் கம்பி போட்ட கதவு மூடி பூட்டி வைக்கணுமா? ஏங்க
உங்க பொண்ணு மாட்டேங்குது. நீங்க என்னடா உங்க பாட்டுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு திடுறீங்க. அந்த சின்னராசு பையா திடீர்னு 50,000 ரூபாயோட வந்து நின்னுட்டான்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ண போறீங்க? போடா போக்கத்தவன, அவ்வளவு பணம் எப்படிடா இவனால சரி பண்ண முடியும்? உண்மையா உழைக்கிறவனுக்கு இந்த காலத்துல பணம் கிடைக்கிறது இல்ல. அப்புறம் எப்படி இவனுக்கு ஒரு வேலையும் தெரியாது? அதை விட மொத்தமா 1,000 ரூபாய் கொடுத்தா எப்படி பிடிக்கிறதே தெரியாத. இவெல்லாம் போய் 30 நாள்ல 50,000 ரூபாய் எடுத்துட்டு வரானா? இதெல்லாம் ஒரு கேள்வின்னு நீங்க கேட்டுக்கிட்டு. ஐயா ஐயா, என்ன நம்ம சின்ராசு ஜெயில இருக்கானா? யார் சொன்னது? குப்புசாமியே வந்திருக்கானுங்க. உலகம் பிறந்தது எனக்காக. உங்களை ஜாமீன் பழகணும். கடைசியா ஒரு தடவை சிரிச்சீங்கன்னா அந்த சிரிச்ச முகத்தை பாத்துக்கிட்டே போயிடுவேன். யாரு இவங்க? வேண்டியவங்க. யாரு இவங்க? ரொம்ப வேண்டியவங்க. என்னடா இதெல்லாம்? அத்த நீங்க சும்மா இருக்க சொல்லுங்க. இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்களே, யாரு இவங்க? சிரிச்சு பேச வேண்டியவங்க தான். ஏன் மாமா கிட்ட சிரிச்சு பேசுற அளவுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? எனக்கா? உரிமைய பாத்துக்கோ. போட்டோ வேணா உன் கையில இருக்கலாம், ஆனா மாமா என் மனசுக்குள்ள இருக்காரு, அத முதல்ல தெரிஞ்சுக்க. தெரிஞ்சுக்க வேண்டியது நான் இல்ல, நீதான். மாமா, உங்க மனசு தொட்டு சொல்லுங்க, நீங்க மேல ஆசை வைக்கல? நான் சொல்றது கேளு. வேண்டாம் மாமா, நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். எங்க மதம்? இப்ப மட்டும் புடிச்ச மாதிரி நடிக்கிறீங்களே. நடிக்கிறேன். அதான் அவகிட்ட மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசுனீங்க. யார்கிட்ட? எப்போ? எங்க? அதான் ஜெயில பாத்தனே. ஓ, ஜெயிலு போறீங்க? ஆமா. நீ எங்க பாத்த இல்ல? அது நான் இல்ல, இன்னொரு ஆளு. இன்னொரு ஆளா? உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்களா? இந்த ஆள் பக்கத்துல இருக்கான். ஆள் மாற்றம் சொல்றவா லட்சுமி.
நீ ஒன்னும் கவலைப்படாதீங்க. இதுல என்னமோ சூழ்ச்சி இருக்கு. உன் மாமா ஒரு காலம் கொலை செய்ய மாட்டான். அதை விட என் மகன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் அன்னைக்கு அவனை பார்த்தப்போ எனக்கு ஒண்ணுமே கேட்க தோணல. ஆனா எல்லாரும் சொல்றப்போ என் மனசு கூட பகிர்ந்தது. அம்மா சின்னராசே நல்லா இருக்கியாப்பா? அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி நான் சின்னராசா இல்ல. என் பேர் ராஜா. எனக்கு பதிலாதான் உங்க பிள்ளை சின்னராசா ஜெயில இருக்கா. லட்சுமி நீ அவசரப்பட்டு எங்க போறேன்னு எனக்கு தெரியும். இவர் செஞ்ச குத்தத்துக்கு என் மாமா தூக்கு போகணுமா? நான் இப்பவே போலீஸுக்கு சொல்ல போறேன். பழி விடுங்க. பாருங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போங்க. இன்னும் பத்தே நாள் தான். அதுக்குள்ள சின்னராதவை எப்படியாவது விடுதலை ஆக்கிடுவேன். நான் வந்து எஸ்டேட் வந்த விஸ்வாசோட ஒரே பிள்ளை. எனக்கு சம்மந்தம் இல்லாத இந்த கேஸ்ல என்னை மாட்டி விட்டாங்க. எனக்கு உதவி செய்யறதுக்காகத்தான் சின்னராதா ஜெயில இருக்கான். என்ன நடந்ததுன்னா நிறைவேறும். உனக்கும் உன் மாம மகளுக்கு நாலு நாள்ல கல்யாணம் சொன்னியே, உன் மாம உனக்கு பொண்ணு தரலன்னா என்ன பண்ணுவ? என் மாமா பொண்ண கொடுக்க மாட்டேன்னு சொல்றானா? என் மாமா சொன்ன தேதியில கேட்ட பணத்தை மூஞ்சில தூக்கி எறிவேன் எப்படின்னு கேள. எந்திரா மேல, நீ எல்லாம் ஒரு மாப்பிள்ளை. நீ எங்கடா இங்க வந்த? எங்க மாப்பிள்ளை புடிச்சு தள்ளுற? எங்கடா நான் கேட்ட 50,000 பணம்? மாமா பொண்ண கொடு, மாமா சொல்லிப்புடு, முடிச்சு
எனக்கு மாலை தந்தது ஜெய் ஜெய் ஜெய். நீ மட்டும் half an hour லேட்டா வந்து நிக்கிறியா? சாரி, லேட் ஆயிடுச்சு. சொல்ல. இந்த விஸ்வநாத் எஸ்டேட்ட ஆதி மூலத்தோட சேர்ந்து கொள்ளை அடிச்சதுல ஏன் பங்குக்கு மட்டும் 60 லட்சம் ரூபாய்க்கு டீ எஸ்டேட்டியா? அனுபவி, அதோட டாக்குமெண்ட்ஸ் தான் இது. அப்பாவையும் என் சேத்துவையும் நீங்க தானே கொலை செஞ்சீங்க. கூட்டிட்டு மூளை குழம்பு போயிடுச்சு.
ராஜா ஜெயில தப்பிச்சான்னு சொன்னார். அங்க போய் பார்த்தா ஜெயில தான் இருக்கா. அப்புறம் சந்தோஷமா ரவுண்ட் அடிக்க போற. ஏ ஆதிமூலம், ராஜா நீ ஜெயில தானே இருந்த? நான் தூண்லயும் இருப்பேன், துரும்புலயும் இருப்பேன். என்ன யாரும் பிடிக்கவும் முடியாது, ஏமாத்தவும் முடியாது. நான் முதலையே சொல்லிருக்கேன், எனக்கு மந்திரம் தந்திரம் எல்லாமே தெரியும். அது இருக்கட்டும். இப்ப நான் என்னென்னலாம் சொல்றேனோ அதெல்லாம் நீ கேட்டாங்க. நீ சொல்றத நான் கேக்குறேன். கண்டிப்பா கேட்டாங்க. கண்டிப்பா கேக்குறேன். நாளை காலையில என் அப்பாவையும் என் நண்பன் சேத்துவையும் கொலை செஞ்சு நீங்க தான் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கணும். இல்ல நான் வருவேன், உன் குடலை ஒரு விடுவேன். மாமா பேசாம நம்ம உண்மையை சொல்லிடுவோமா? இதுக்கெல்லாம் பயந்து உண்மையை சொன்னா எப்படி? இவன் ஆள் வச்சு அடிக்க கூடாது, மந்திரவாதி வச்சு அட்டாக் பண்றேன். வா. எப்படியும் பயமா இருக்கு மாமா. சாமி, நாங்க வந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும். உங்க ஜென்ம விரோதி ராஜாவை தீத்து கட்டணும். ஆமா, அவ்வளவுதானே? கவலைப்படாதீங்க, அவன் கை கால் ஆடாத மாதிரி வாய் பேசாத மாதிரி பண்ணிடுறேன். என்ன சாமி, இன்ஸ்டால்மெண்ட்ல கொண்டுட்டு மொத்தமா கொள்ளணும். கிட்ட வாங்க, கிட்ட வாங்க, கிட்ட வாங்க. ஏங்க துப்புறீங்க? உங்க மேல பட்டிருக்கிற அந்த ராஜாவோட திருஷ்டியை கழிக்கிறேன். அப்படியா? அப்ப நல்லா துப்புங்க. நல்லா கிட்ட வாங்க. ஓம் சனாபவத் தனோ புனக்கு சாவீரியங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீ தமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஹ்ரீம் ஹ்ரூம் தத்த. அந்த ராஜாவுக்கு மந்திரம் தெரியுமா? தெரியும் சாமி. இது ஏன் முதலே சொல்லல? மனுஷா ஓம் ஹ்ரீம் ஹ்ரூம் தத்சத். ராஜா என்னோட பயங்கரமா சக்தி படைச்சவன், அவங்க கிட்ட மந்த சக்தி எல்லாம் வேலை செய்யாது. ஐயோ, அவனை எப்படி சாமி அழிக்கிறது சொல்ற? வால்பாறை வருதா? என்னோட மந்த சக்தியால செய்ய முடியாத காரியங்களை அவனுடைய உடம்பு சக்தியால செய்ய வைக்கிறேன். நீங்க வால்பாறை வருதன் கிட்ட போங்க, அவன் மிகப்பெரிய காளிபக்த. ஆனா ஒண்ணு, நீங்க உங்ககிட்ட உண்மைதான் பேசணும். இந்த ஒரு தடவை உண்மையை சொல்றோம். போய் பேசுனீங்க, நீங்க அங்கிருந்து உயிரோட திரும்பி வரவே முடியாது. நீங்க இப்போ கரிமலைக்கு போய்ப்பட்டு போங்க. கரிமலையா? கேள்வி கேட்க கூடாது, சீக்கிரம் போங்க. வால்பாறை வரதா? நாளை காலையில அவங்க எல்லாரையும் வால்பாறை கூட சொல்லிருக்கேன். நான் ஏதாவது உதவி செய்ய தேவைப்படும் போது சொல்றேன். அது வரைக்கும் நான் என்ன பண்றதா? சொல்லிக் கொடுக்கணுமா? என்ன என்ன நினைச்சிட்டு? Thank you.
கட்டி தாவி வந்து கையில் நயேந்தடி மந்திரங்கள் காதில் சொல்லும் இந்திரனின் ஞானமோ சந்திரங்கள் சூரியன்கள் போனதென்ன மாயமோ பொய் சொன்ன பிடிக்காது என்கிட்ட வந்து பொய் சொன்னவங்களை சவமாக்கிடுவேன் உங்களை மாறிய ஒருத்த அரை மணி நேரத்துக்கு முன்னால ஒரு கொலைக்கேஸ் எடுத்துட்டு என்கிட்ட வந்தா நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம உண்மையை மறைச்சு பொய்யா சொன்ன நான் அவனை அடிச்சு போட்டு படமாக்கி அந்த சவப்பெட்டுக்குள்ள மறைச்சிட்டேன் உண்மையை சொல்ல இங்கிருந்து உயிரோட போகணுமா இல்ல பொய் சொல்ல இங்கிருந்து பணமா போகணுமா விஸ்வநாதன்றவருங்க ஒரு பெரிய கோடீஸ்வரன் சத்தமா சொல்லுங்க சொல்லிடுறேன் விஸ்வநாதன்றவருங்க போதுமா பெரிய கோடீஸ்வரன் அவருக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி அதுவும் செத்து போச்சு ராஜான்னு ஒரு பையன் அமெரிக்கால இருந்து வந்திருக்கான் வீதிய சொல்லு அவங்க வீட்டுல நான் வேலைக்காரியா சேர்ந்துட்டு வீட்டுக்காரியா ஆயிட்டேங்க அவருக்கு ஏகப்பட்ட சொத்துங்க கூடுங்கன்னு கெஞ்சிரும் அப்படி இல்லைன்னா எங்க அக்கா பேருக்கு எழுதி வைக்க சொன்னோம் எழுதி வைக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சால என்ன செய்யணும்னு சொல்லுங்க கொலை செய்யணும் உண்மை அதேதாங்க நாங்க செஞ்சோம் விஸ்வநாதனுக்கு பலாத்காரமா தண்ணி ஊத்தி கொடுத்து மாடியில இருந்து மொள்ளமா தள்ளனும் அல்ப ஆயுசு பொட்டுன்னு போயிடுச்சு அவ்வளவுதானா அவ்வளவுதாங்க சவப்பெட்டி பக்கத்துல உன்னை ஒண்ணு மறந்துட்டேன் சேது சேதுன்னு ஒரு பையங்க அவன் ராஜா மாதிரி நடிச்சு உள்ள வந்தான் நான் அங்க அவனை கொலை பண்ணி பழிய ராஜா மேல போட்டோம் ராஜாவுக்கு தூக்குதண்ணை கிடைச்சு ஜெயில இருந்தாங்க ஆனா இப்ப அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டான் அவன் கல்ல நாங்க பட்டோம் நீங்க பொட்டி செய்ய வேணாம் கவர்மெண்ட்ல செஞ்சு காத்துக்கிட்டு இருக்காங்க நீங்களே அந்த ராஜாவை கொலை செய்யக்கூடாது விஸ்வநாதன் வயசான ஆளு க்ளோஸ் பண்ணிட்டோம் ராஜா சின்ன பையன்
இரும்பு மாதிரி வந்து பக்கத்திலே போக முடியலங்க, நெருப்பு மாதிரி. நீங்க தான் எப்படியாவது அவனை அணைக்கணும். ராஜாவோட தலை எடுத்துக்கிட்டு நானே உங்க இடத்துக்கு வர்றேன், அதுக்கப்புறம் படத்தை பத்தி பேசிக்கலாம். இப்ப நீங்க போலாம். வணக்கங்க, மறந்துடாதீங்க. வரப்பாரா, எவ்வளவு பேசியிருக்கோம். யோ, இங்க வாயா. என்னைக்காவது ஒரு நாள் வேலை செய்யலன்னா வேலை செய்ய விட மாட்டீங்களா? என்னையா, உன்னை டாக்டர் பார்க்க வந்திருக்காரு. என்னையா, ஏன் உனக்கு மெடிக்கல் செக்அப் பண்றதுக்கு? நான் நல்லதானே இருக்கேன். வாங்க, உங்களை மெடிக்கல் செக்அப் பண்ணும். நான் நல்லதா இருக்கேன் டாக்டர். பரவாயில்ல, வாங்க. நல்லா இருக்க உடம்பு ஏதாவது குட்டு கெடுத்துறாதீங்க. நீங்க நல்லா இருந்தாலும் உங்க பாடியை செக் பண்ண வேண்டியது எங்க கடமை. அப்படி என்ன கடமை? ஒரு தூக்கு தண்டனை கைதி ஆரோக்கியமா இருந்தாதான் தூக்கல போட முடியும். அதுக்காகத்தான் பாடியை செக் பண்றோம். சரி, யார தூக்கல போட்டு அவங்கள போய் செக் பண்ணுங்க. உனக்கு தாப்ப நாளை காலையில தூக்கு. நாளை காலையில எனக்கு தூக்கம். எஸ். கூட வாங்க, ரிப்போர்ட் தரேன். மணிக்கண்ணு. என்ன தம்பி? ஒண்ணு இல்ல, டாக்டர் சொன்னாரு நாளைக்கு காலையில் எனக்கு தூக்கு. உண்மையா? உண்மைதான் தம்பி, நாளைக்கு உனக்கு தூக்கு. இவர் தான் வால்பாறை வரதானே? ஆமா. உங்களுக்கு வேணா வால்பாறை வரதானே தெரியாம இருக்கலாம், எனக்கு நல்லாவே தெரியும். வால்பாறை வரதா? ராஜா. ராஜாவா? 30 வருஷமா நான் கிரிமினல் லாயர். என்ன ஏமாத்த முடியாது. ஐயோ, இவங்க அப்ப விஸ்வநாதன் எப்படி கொலை பண்ணணும்னு சொல்லிட்டோம், அந்த ரிக்ஷாக்கார பையன் சேதுவை எப்படி கொலை பண்ணணும்னு சொல்லிட்டோம், குடிமொழியும் போச்சே, என்ன செய்யறதே தெரியலையே. சொன்னா என்ன, இவன் உயிரோட போனாத்தானே? நான் உயிரோட போனாலும் போலேனாலும் நீங்க எல்லாம் கூண்டோட கைலாசத்துக்கு போறது நிச்சயம். நீங்க பேசினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பிச்சிட்டேன். நீ அனுப்பிச்சிய பொண்ணு டேப் ரெக்கார்டர் பாக்குறியா? ஏய், எங்ககிட்டே மோதிரியா, இனிமே நீ நிச்சயமா தப்பிக்க கூடாது. கொலைய நேரடியா செஞ்சு எனக்கு பழக்கம் இல்ல. இந்த நீயே இவங்களை தீர்த்து கட்டிடு. ராஜா துப்பாக்கிய மந்திர பயந்துட்டபல தள்ளுமோ? அவளையும் எழுந்துட்டு வாடா, சாவரத கண்ணால பாக்கட்டும்.
உன்னை கொல்ல எனக்கு துப்பாக்கியா? அப்புறம் ஏன் மரியாதை என்ன ஆகுறது? Thank you.
ராஜா டைம் ஆச்சு, புறப்படுப்பா. முதல்ல நிறுத்த சொல்லுங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். நடந்தது நான் சொல்றேன். வந்து நிறுத்துப்பா. எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. எனக்காக நீ உயிர் கொடுக்கவே துணிஞ்சிட்ட. என்ன தூக்கல போட மாட்டாங்கன்னு தெரியும். ஏன் கேளுங்களேன், நான் தான் ஒரு தப்பு செய்யலையே. எனக்கு அந்த ஆண்டவ மேல ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தி. நீங்க நிச்சயமா வருவீங்க எனக்கு தெரியும். எனக்கு லட்சுமி ஞாபகம் வந்துடுச்சு. நாளை காலையில உனக்கு லட்சுமிக்கும் கல்யாணம். அப்ப 50,000 ரூபாய்? 50,000? நான் 50 லட்சம் கொடுக்கறேன். நீ முதல்ல போய் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் பண்ணிக்கோ. எனக்கு கொஞ்சம் உங்ககிட்ட வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நேரத்துக்கு கரெக்டா நான் இங்க வந்துடுறேன். ஆமாமா, முதல்ல இவங்க காரியத்தை முடிங்க, இல்லைன்னா நமக்கு பதிலா வேற யாரையாவது தூக்கல போட்டாலும் போட்டுடுவாங்க இவங்க. வாங்க மாமாய். நான் பொண்ணோட அப்ப, நீ வாட்ச்மேன். கண்டவனை எல்லாம் உள்ள விட கூடாது, தெரியுதா? முதல்ல உன்னதான் உள்ள விட சொல்லிக்கிறாங்க. என்ன உள்ள விட கூடாதுன்னு தமாஷுக்கு சொல்லி இருப்பீங்க. இவன் நிஜம்னு எடுத்துக்கிட்டு என்னையே அடிக்க வரான். உண்மையா தான் சொன்னேன். 50,000 ரூபாய் கொடுத்தாச்சுல? ஆமா வாங்கிட்டேன். இத பாருப்பா, சொல்லுங்க. இந்த ஆளை உள்ள விடாத. சரிங்கள, விட்ட உனக்கும் வேலை கிடையாது, நானும் தாலி கட்ட மாட்டேன் சொல்லிட்டேன். ஐயோ உள்ள விடு. ஆனா இவரை மட்டும் உள்ள விட வேண்டாம் சின்னரா சொல்லிருக்காருங்க. ஆமாப்பா, என்ன உள்ள விட வேணாம் சொல்லிருக்கா? சின்ன வயசா இருந்தாலும் பரவாயில்ல, காலில் விழுந்து கும்பிடுறேன். தயவு செய்து உள்ள கூட்டு போயிருப்பா. வாங்க வாங்க வாங்க, தாமே சீக்கிரம் முடிச்சிருங்க. உங்க அப்பா உள்ள வந்தாலும் வந்துருவான். சொல்லிட்டு வந்து உள்ள விடக்கூடாதுன்னு. ஆனா இங்க வந்து ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா அப்புறம் பாரு. நீ முன்னாள் கட்ட மாட்டேன்னு சொல்லிருவாருப்பா. வாங்க வாங்க வாங்கண்ணே வாங்க. ஐயா தாலி எடுத்து குடியா? நிச்சுமாரியா? அவரு தெரியாதா? ஆசீர்வாதத்தால கல்யாணம் நடந்தது. அடுத்த வருஷம் நிச்சயமா ஆண் குழந்தை பிறக்கும். அதுக்கு உங்க பேர் தான் வைக்க போறேன். பொன் குழந்தையா பிறந்துட்டா? இதுக்குத்தான் இந்த ஆளு உள்ள விடுறாங்க.